ி ஜலஜத்வய நித்த சேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாத பக்தம் காமாதி தோஷஹரம் ஆத்மபதாசிதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்தனா ராமானுஷரை பற்றி விம்சதி என்று மணவாள மாமுனிகள் ஒரு அழகான துதிநூல் பாடியுள்ளார் அதில் முதல் ஸ்லோகம் இது காமம் குரோதம் முதலான நம்முடைய அனைத்து தோஷங்களையும் குற்றங்களையும் ராமானுஜர் போக்குகிறார் ஸ்ரீபெரும்புதூருக்கு செல்லுகிறோம் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவ காந்திமத்யாம் காந்திமத்தியாம் யதிராஜாய மங்களம்னு பாடுகிறோம் ஸ்ரீபெரும்புதூரிலே ஆயிரத்தி பதினேழாவது வருஷம் சித்திர மாசம் திருவாதிரை திருநக்ஷத்திரத்திலே ஆதிசேஷனுடைய அவதாரமாகவே ராமானுஜர் பிறந்தார் அவருடைய திருவடிகளை யாரெல்லாம் பற்றுகிறார்களோ அவர்களுடைய ஆறு ஊர்மிகள் ஆறு குற்றங்களை ராமானுஷர் போக்கி உயர்ந்த கதியான வைகுந்தத்தையே அவர்களுக்கு நல்குகிறார் ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்த சேவா பிரேமாவிலாசய பராங்குஷபாத பக்தம் பகவான் மாதவன் அந்த மாதவனுடைய திருவடிகளில் விடாத அன்பு கொண்டவர் நம்மாழ்வார் அந்த நம்பாழ்வார் திருவடிகளையே பற்றி அவர் பாடிய திருவாய்மொழியே பாலும் தேனுமாக உருபெரும் செல்வமும் தந்தையின் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் செந்தமிழ் அரடமே என்லத்தோர் அரிதரன் ராமானுஷன் என்கிற போசரத்துக் கிணங்க தாயும் தந்தையும் உற்றாரும் உறவினரும் செல்வமும் அனைத்தும் பாடிய திருவாய்மொழி என்றிருந்தவர் தான் ராமானுஷர் அந்த ராமானுஷருடைய திருவடிகளை பற்றி நோன்னால் காமக்ரோத மோக மதம் ஆச்சரியம் ஆறும் தொலைந்தே போகும் அவரிடத்தில் அவை அண்டாது அவரை பற்றிட்டோம்னா நம்ம இடத்திலும் அவை அண்டாது இப்ப நாம இருக்கிற ஸ்லோகம் இந்த ஆறையும் தொலைக்க வேண்டும் யார் தொலைத்து விடுகிறானோ அவனை பாப்பங்கள் தீண்டாது யார பாப்பம் தீண்டாதோ அவன் சம்சாரத்தில் பிறக்க வேண்டிய தேவையே இல்லை இனி அவை என்னன்னு பார்ப்போம் காம குரோத லோப மோக மத மாத்தர்யம் ஆறு சொல்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு சின்ன சின்னதா இருக்கு காம ரெண்டே எழுத்து குரோத ரெண்டே எழுத்து லோப ரெண்டே எழுத்து மோக ரெண்டே எழுத்து மத ரெண்டே எழுத்து மாச்சரிய மூணு எழுத்து ஆக காம குரோதம் எதுவா இருந்தாலும் ரெண்டு ரெண்டு எழுத்தா இருக்கு அதுகள் படுத்துற பாடுதான் ரொம்ப அதிகமா இருக்கு காமம்ங்கிறது ஆசை ஒரு விஷயத்தை நாம பார்க்கும் போதே அதுல ஒரு பற்று ஏற்படும் அந்த பற்று தான் ஆசையாக வளருகிறது சங்கா தியாயதோ விஷயான் பும்சகா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத்து சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதா அபிஜாயத்தே கண்ணன் கீதையில் அழகா தெரிவிக்கிறார் விஷயத்தை பார்த்த உடனே பற்று வரும் அந்த பற்றே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா அதை பத்தி வீட்டுக்கு வந்து நினைச்சு 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 ஆசையா வளர்ந்துவிடும் அந்த ஆசை பேராசையாகும் பேராசை கோபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் இப்ப மூணையும் தொடர்பு படுத்திட்டோம் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே பற்றுதல் நினைக்க 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 ஆசை அது ஆக வேண்டும் என்ற வெறியாக மாறினால் அது பேராசை காம குரோத லோப லோபாங்கிறது பேராசை அப்ப காமத்தை தொலைக்க வேண்டும் குரோதத்தை தொலைக்க வேண்டும் லோபத்தை ஏன் தொலைக்க வேண்டும் பல பேரை லோபின் வா லோபி அநேகமா கருமையா இருப்பார் ஒரு வஸ்து ஓரளவுக்கு நம்ம கிட்ட இருக்கணும்னு போரும் அப்படின்னு நினைச்சா கூட ஆசைன்னு சொல்லலாம் ஆனா லோகத்துல அது அத்தனையுமே எங்கிட்டதான் இருக்கணும் அப்படி நினைத்தா பேராசையாக போகிறது தான் ஆருக்கும் எதையும் கொடுத்துரக்கூடாது மொத்தம் தங்கிட்டையே சேர்ந்து கொள்ள வேண்டும் அது பேராசையாகிறது காம ஏஷகா குரோத ஏஷகா ரஜோகுண சமுதவகா கண்ணன் கீதையில சொல்றார் ரஜோகுணத்தின் வடிவமாகத்தான் காமமும் குரோதமும் பிறக்கின்றன எந்த இடத்துல கோபம் வர்றத பார்த்தாலும் அதனுடைய அடிப்படையில் நிறைவேறாத ஒரு ஆசை இருக்கும் நீ எந்த கோபத்தை வேணா எடுத்துங்க அது நாமப்பட்ட கோபமா இருக்கட்டும் அல்லது நம்ம பேர்ல வேற யாரான பட்ட கோபமா இருக்கட்டும் இந்த ரெண்டுமே நிறைவேற்றப்படாத ஒரு கமிட்மெண்ட்டோ அல்லது நிறைவேறாத ஒரு ஆசையோ அடிப்படையில் இருக்கும் நான் இதை ஆசைப்பட்டிருப்பேன் அந்த ஆசை நிறைவேறுதுன்னா எனக்கு கோபம் வரவே வராது ஆனா அந்த ஆசை நிறைவேறாவிடில் அப்ப அது கோபமாக வெடிக்கிறது ஆசையும் சரி கோபமும் சரி இரண்டுமே ரஜோகுணத்தாலே ஏற்படுபவை அதுவே வளர 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 ஆசை பேராசையாகி போகிறது காம ஏஷகா குரோத ஏஷகா அர்ஜுனனுக்கு கண்ணன் சொல்றார் இந்த ரெண்டையும் உன்னுடைய பகைவனா நினைச்சுக்கோ அர்ஜுனா ஹே பரந்தப மகாதப தப துரோணர ஜெயிச்சிறுவே ஜெயிச்சிருவே பீஷ்ம துரோணர்கள் முக்கியமான ரெட்டை விரோதிகள் அல்லர்கள் அதே போல துரியோத துச்சாசனர்கள் கூட ரெட்ட விரோதிகள் அல்லர்கள் இவர்கள்லாம் உடல் ரீதியாக அவங்ககிட்ட அபச்சாரப்பட்டிருக்கா கொன்னு விடலாம் முடிஞ்சு போடும் ஆனா காமக்ரோதங்கள் ரெட்ட பகைவர்கள் இருக்கா பாரு அவள்கிட்ட தான் ஜாக்கிரதையா இருக்கணும் ரஜோகுண சமுதவ இதை நம்மோட ஒட்டி கொண்டிருக்கும் ரஜோகுணம் அந்த தான் காமமும் கோபமும் ஏற்படுகிறது இதை தவிர்ப்பதற்கு வழி என்ன ஆகாரத்தை நன்னா கட்டுப்படுத்தினோம்னால் கண்டிப்பா காமக்ரோதங்கள் குறையும் பகவத் விஷயத்திலேயே நம்ம புத்தியை செலுத்தி நம்ம மனசுல அதை ஈடுபடுத்தி நம்ம கண்ணு காது மூக்கெல்லாம் அவனையே பார்க்கும்படி வச்சோம்னால் கண்டிப்பா காமக்ரோதங்கள் கட்டுப்படும் இன்னொன்னு சுலபமான வழி இந்த இடத்தை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு அங்க தப்பா நடந்துருவேணும்னு இருக்கு இன்னார பார்த்தா தப்பா நடந்துருவேணும்னு இருக்கு இந்த தீய பழக்கத்துக்கு அடிமையாடுவேணும்னு இருக்குன்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்க போறதையோ அதை பார்க்கறதையோ தவிர்க்கிறது தான் நலம் பல பேர் நினைக்கலாம் இல்ல சுவாமி எங்களுக்கெல்லாம் மன உறுதி அதிகம் முன்னாடியே சாப்பிடக்கூடாது தான் இருந்தா கூட பார்த்துட்டே இருப்போம் சாப்பிட மாட்டோம்னா இதெல்லாம் விஷப்பரிச்சை நம்ம என்ன யோகியா வசிஷ்டரா வாமதேவரா அந்த அளவுக்கெல்லாம் ஒன்னும் புலநடக்கம்லாம் வந்துடல அப்ப ஒரே வழி என்ன விஷயங்கள் நாம அனுபவிக்கிற போக்கியமான பொருட்கள் இருக்கே அவற்றை நம்ம புலன்களிடத்தில் தட்டுப்படாம விலக்கி வைக்கிறது தான் நல்லது நெருப்பு கிழ விழுந்தது புல்ல இருந்ததுன்னா இல்லைன்னா வெறும் தரையில நெருப்பு எரியுமா அதே போல நம்ம கண்ணு ஒண்ண பாக்குறது என்னமோ அதன் பால் ஈர்க்கப்படுறது நாக்கு ஒண்ணை சிவைக்கிறது அது என்ன அந்த கெட்ட பொருளை சாப்பிட்டா தேவலேன்னு தோன்றது அப்போ அந்த பொருளை நம்ம புலன்களிடத்திலேருந்து விலக்கி விடுறதுதான் வழி அந்த பொருளை வைத்துக்கொண்டு ஜெயிக்கலாமான்னா அதெல்லாம் ரிஷிகள் யோகிகள் பண்ண வேண்டியது நம்ம வேலையே கிடையாது அங்க போனா ஆறோ ரெண்டு பேர் எங்களை கூப்பிடுறா சாப்பிடுன்னு சொல்றா அப்படின்னா போகாம தவிர்க்கிறது தான் நல்லது சில பேர் தனிமேல இருந்துட்டாலே தீய பழக்கங்களுக்கு அடிமையாயிடுறோம் அப்ப முடிஞ்ச அளவுக்கு தனிமேல இருக்கவே கூடாது யாரா நாலு பேர் இருக்கிற தான் உட்காண்டிருக்கணும் இங்க போனா ஆபத்து அந்த நேரத்துக்கு போனா ஆபத்து இன்னாரோட போன ஆபத்தா அப்ப அதெல்லாத்தையும் தவிர்க்கிறது தான் காமத்தை தவிர்ப்பதற்கு வழி காம குரோதங்கள் கோபம் காமம் போடுத்துன்னா கண்டிப்பா கோபம் போயிடும் ஆசை தின்னாலே கோபம் தொலையும் ஆசை இருந்தால்தான் கோபம் எனக்கு இவா மதிப்பு கொடுக்கலையே அவா மதிப்பு கொடுக்கலையே எனக்கு இந்த பதவி கிடைக்கணுமே அந்த பதவி கிடைக்கணுமே இந்த பொருள் என் கைவசப்படணுமே அந்த பொருள் கைவசப்படணுமே இந்த ஆசையை வளர்த்துக்க வளர்த்துக்க பல பேர் வேணும்னு தூண்டி விடுவா எல்லாத்துக்கும் ஆசைப்படு ஆசைப்படுறதுக்கு தான் நம்ம லோகத்துல இருக்கோன்னு தவறான செய்தி ஆசைப்படு ஆசைப்படுன்னு சொல்லிட்டு ஆசை தன்னடையே வளர்ந்து தகதகான்னு எரிந்து பேராசையில கொண்டு போய் விட்டுடும் ஆசைப்படக்கூடாதுங்கிறதத்தான் நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் சொல்லி கொடுத்திருக்கா வைராக்கியத்தை சொல்லி கொடுத்திருக்கா ஆனா இன்னைக்கு பலவிடங்கள்ல பார்த்தால் பல ஊடகங்கள்லயும் என்ன பிரச்சாரம் பண்றாள்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படு வாழ்க்கையை ஓஹோன்னு அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுனால் எங்கெங்க கொண்டு போய் விட்டுடும் தெரியுமா காமமோ குரோதமோ தவிர்க்கத்தக்கவை ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லல பக்தி ஆசைப்படலாம் அறிவு காசைப்படலாம் நல்ல குழந்தைகளுக்கு ஆசைப்படலாம் நல்ல கணவன் மனைவி காசைப்படலாம் நல்ல இல்லற வாழ்க்கைக்கு ஆசைப்படலாம் எத்தனைக்கும் ஆசைப்படலாம் அதை விட்டுட்டு பணத்துக்கு மட்டும் அல்லது வீட்டு வசதி வாரியத்துக்கு மட்டும் இருந்தால் வெறும் வீடு ஓகோ இருந்துட்டதுனால சரியா படப்போறதா அப்ப காமக்ரோதங்களை தவிர்க்க வேண்டும் மோகம் மயக்கம் ஒண்ணுல ஆசை வச்சுட்டு அதனால நம்மளுடைய மனசே மயங்கிப்படுறது இல்லையோ இப்ப ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு பச்சு வந்துருத்து வச்சுங்க என்ன நல்லது சொன்னாலே என் புத்திக்கு ஏறவே ஏறாது சாமி அவர் ஏதோ மயக்கத்துல இருக்கார் ஆட்டம் தெளிஞ்சு வரட்டும் அப்பதான் அவருக்கு நம்ம பேசவே முடியும் அப்படின்னு பல சமயம் சொல்லிட்ட மூலியோ அதத்தான் இங்க மோகம்னு சொல்றார் ஒரு விஷயத்துல புத்திப்படுத்தா போனாலும் நம்முடைய மத்த புலன்களை திறந்து வைக்கணும் நாம இதன்படி போயிருக்கோம் இருந்தாலும் ஒருவேளை இதை பத்தி இது தப்பு இது வேண்டாம் அப்படின்னு மாற்று கருத்து இருக்குமோ மாற்று கருத்துக்கு இடம் கொடுத்தா மோகம் இல்லை மயக்கம் இல்லைன்னு அர்த்தம் மாற்று கருத்துக்கு இடமே கொடுக்காமல் நான் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு பிடிச்சிருந்தா மயக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம் காம குரோத லோப மோக மதம் மதம் செரு உயர் குலத்தில் பிறந்தேன் உயர்கல்வி கற்றேன் பணக்காரன் நான் வாழ்க்கை தரத்தில் உயர்ந்தவன் நான் அழகன் நான் இவை அத்தனையுமே செருக்கின் பால் பட்டவை அதான் மதம் கடைசியா மாத்தரியம் பொறாமை இத்தனி எங்கிட்ட இருந்தாலும் அதை விட துளி ஒத்தர்ட்ட இருந்தா அவரையும் பார்த்து பொறாமப்படுற முடியு பொறாமை இருந்து பிரயோஜனம் இல்லையே மாச்சரியம் இதனால ஏமாத்தறதுக்கு ஆரம்பிக்கிறோம் யாரானு ஒத்தரை தானும் கொஞ்சம் இருக்கா அதையும் அடித்து பிடுங்கிக் கொள்வோம் இன்னொருத்தர் இடத்துல சொத்து இருந்து பார்த்தாலே உடனே அந்த சொத்து நம்மளுதா இருந்தா தேவையே அதுக்குன்னு ரொம்ப ஒர்க் பண்றது அவா குடும்பத்தை கெடுக்கிறது அந்த சொத்தை எப்படியானு எழுதி வாங்குறது இது இத்தனையுமே செய்ய கூடாது இப்ப இந்த ஆறும் தவிர்க்கப்பட வேண்டியது இந்த ஆரை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம்னால் கண்டிப்பா கீதையை பாராயணம் பண்ணலாம் பாகவதத்தை படிக்கலாம் பாரத படிக்கலாம் ராமாயணத்துல ராமனை படித்தான் நடந்து காணிச்சார் இதோ ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் ராமானுஜரை சேவித்தோம் என்னால் கண்டிப்பா இவ்வாறும் விலகுகிறது அந்த ஸ்லோகம் முடிஞ்சது அதுக்கு அப்புறம் ஒரு ஆறு சொல்றார் ஷடிமே ஷட்சு ஜீவந்தி சப்தமோ நோபலப்யே சௌராக பிரமத்தே ஜீவந்தி வியாதித்தேஷு சிகிச்சக்காக பிரமதாக காமயானேஷு யஜமானேஷு யாச்சகாக ராஜா விவிதமானேஷு நித்தியம் மூர்க்கேஷு பண்டிதாக யார் யார் ஆண்டி புழைக்கிறா ரொம்ப ஆரையும் வேடிக்கையே சொல்லியிருக்காரு இப்ப இது நம்ம தெரிஞ்சுதா போறோம் இதன்படி நம்ம ஒண்ணு இல்ல இருந்தாலும் இந்த ஆரையும் தெரிஞ்சு வச்சுன்னு ஜாக்கிரதையா விலகி இருக்கணும் இல்லையோ யார் யார் எதை அண்டி பழக்கரா பார் என்றால் சௌராகா பிரமத்தே ஜீவந்தி திருடர்கள் எல்லாம் ஏமாளிகளை அண்டியே வாழ்கிறார்கள் திருட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தா அது வரைக்கும் திருடத்தான் போறான் நம்ம தான் ஜாகிரதையா இருக்கணும் ஒருத்தன் ஏமாத்தானே நீ அஞ்சு லட்சமா கொண்டா உனக்கு திருப்பி ஐம்பது லட்சவா கொடுறேன் என்ன ஒழுங்கா உழைச்சாலே காசு கிடைக்க மாட்டேங்கிறது இந்த லோகத்திலே இப்படி போய் ஒருத்தன் காட்டுறான்னு சொன்னா அதனால நம்ம ஏமாந்து போயிடலாமா நீ இத கொண்டா நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு நீ செங்கலை கொண்டா உனக்கு நான் உனக்கு நான் தங்கம் மாத்தி போறேன் என்ன இன்னைக்கு செங்கலே அவ்வளவு வேலை விற்கிறது இதுக்கப்புறம் அத்த இடத்துன்னு போய் தங்கமா வேற மாத்தணும் கொண்டு போய் கொடுப்போம் ஆயிரம் வியாதி வரும் அது மாத்தின்னு வந்தாபில் இருக்கும் தங்கம்மா மாறுவோம் ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மறுபடியும் செங்கல் ஆயிடும் அதனால ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஏமாத்துறவர்கள் இருக்கத்தான் போற அவர்களை அண்டித்தான் வளரலாம் சவுராகா பிரமத்தே ஜீவந்தி வியாதி தேஷு சிகிச்சக்காக நோயாளிகளை நம்பித்தான் வைத்தியர்கள் இருக்க வேண்டும் இப்ப நோயாளிகளே இல்லை நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் இப்படின்னு கண்டிப்பா ஆஸ்பத்திரியில கூட போர்டு போட்டிருப்பா எல்லா கிளினிக் நர்சிங் ஹோம்ல பாத்தீங்கன்னா கூட போர்டு போட்டிருப்பா ஆனா எல்லாருமே நோயற்ற வாழ்வு வாழ ஆரம்பிச்சுட்டா இப்ப வைத்தியர்கள் எங்கு போவார்கள் வைத்தியர்களை நோயாளிகளை அண்டித்தான் இருக்க வேண்டும் ஆனா என்ன அது என்ன நோய் வந்து சொல்லலாம் அவசியம் இல்ல அதே வைத்தியர் பிரிவெண்ட் பண்ணி கொடுக்கலாம் நோய் கூட இல்ல சின்ன குழந்தையில இருந்தே ஒரு ஃபேமிலி டாக்டர் நம்ம குழந்தைய பார்த்துன்னு வளர்த்துன்னு வர்றார் அடிக்கடி அவர்கிட்ட போய் செக் பண்ணிப்போம் முதல்ல எல்லாம் ரெண்டு மாசத்துக்கு ஒருத்தரம் போனேன் அப்புறம் வயசாச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் போனேன் இன்னும் வயசாச்சு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தினம் போனேன் அவர் எப்படி எனக்கு கைடு பண்ணிருக்காரோ அதன்படி குழந்தையை வளர்த்துன்னு வந்தோம் வியாதியே வரலன்னா கூட வைத்தியர் பண்ணிருக்கார் அதனால நோய் வராமல் தடுப்பதும் வைத்தியர்கள் செய்வதுதான் மறுபடியும் அவர்கள் நோயாளிகள் நம்பி இருக்கிறார்கள் பிரமதாகா காமயானேஷு வேசிகள் எல்லாரும் காமயானேஷு அவர்கள் யாருக்கெல்லாம் காமத்தில் விருப்பம் அதிகமோ பெண்ணு ஆசை ஆண் ஆசை ஆணுக்கு பெண் ஆசையோ பெண்ணுக்கு ஆணாசையோ இந்த ஒரு சாமானிய காமம் கேவலமான காமம் இந்த காமத்தில் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவர்கள் அன்பில் தான் வேசிகள் அனைவரும் இருக்கிறார்கள் யஜமானேஷு யாஜகாக யாஜகாக யாகம் பண்ணுபவர்கள் யாரா இருந்தாலும் அப்பப்ப யாகம் பண்றதுல ஆசை இருக்கிற யஜமானால் அவாளை அண்டித்தான் இருந்தாக வேண்டும் அவர்கள் பண்ணு பண்ணுன்னு சொல்லி பணத்தை கொடுத்தாத்தானே இவர் யாகமோ யஜமோ பண்றதுக்கு இப்போ இப்ப புடவை வாங்கணும் துணிமணி வாங்கணும் நிறைய பால் வாங்கணும் தயிர் வாங்கணும் நெய் வாங்கணும் ஹோமத்துக்கு திரவியங்கள் அத்தனையும் வாங்கணும் இது அப்பப்ப ஹோமமான யாகமான ஆசை இருக்கிற யஜமானன் அவனை நம்பித்தான் யஜ்வாக்கள் இருக்கணும் ஹோமத்தை பண்ணி வைக்கிறவா அவர்களை நம்பித்தான் இருக்கிறார்கள் அடுத்து ராஜா விவதமானேஷூ ராஜா அரசன் சண்டையிடுபவர்களை நம்பியே இருக்கிறார் ஒரு ராஜான்னு இருந்தாலே சில சில நாடுகள்லாம் இருக்கு அப்படியே சண்டை போண்டிருக்கிறதுக்கே ஆசை வெறுமை இருந்துட்டா ஓ நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத படுமேன்னா அவளுக்கு கவலை வந்துரு போல் இருக்கு அதனால சிற பேர் எப்போவும் எப்ப சண்டை எப்ப சண்டை என்று கலவு இல்லையோ அரசர்கள் சண்டை எதிர்பார்த்தே இருக்கிறார்கள் நித்தியம் மூர்க்கேஷு பண்டிதாக கடைசியா முடிச்சார் பண்டித்தர்கள்லாம் யாரை நம்பி இருக்கார்னா முட்டாள்களை நம்பி இருக்கா அப்பதான் பண்டிதனு கொண்டாட்டான் ஏன்னா ஒருத்தர் பண்டித்தர் தான் ரொம்ப நான் படித்தவனு காட்டிக்கணும்னா படிக்காதவருந்தா தான முடியும் எல்லாருமே படிச்சிருந்தா இவர் இப்படி காட்டிக்கிறதுக்கு முடியும் அப்ப மூர்க்களை நம்பித்தான் பண்டித்தர்கள் இருக்கிறார்கள் என்ன ஆரையும் சொன்னார் திருடர்கள் ஏமாளிகளை நம்பி இருக்கிறார்கள் வைத்தியர்கள் நோயாளிகளை நம்பி இருக்கிறார்கள் வேசிகள் காமத்தை காமுகர்களை நம்பி இருக்கிறார்கள் யஜமானர்கள் அதாவது யாகம் பண்றவாழ்லாம் அதை பண்றதுல விருப்பம் இருக்கிற யஜமானால நம்பி இருக்கா அரசனோ சண்டையிடுபவர்களை நம்பி இருக்கிறான் நித்திய மூர்க்கேஷு பண்டிதாக பண்டிதர்கள் மூர்க்கர்கள் முட்டாள்களை நம்பி வாழ்கிறார்கள் இந்த ஆரையும் நன்னா தெரிஞ்சு கொண்டு நாம யாரையும் நம்பி வாழ வேண்டாம் நாம பகவான நம்பி இருந்தால் போரும் புரிந்து கொள்ள வேண்டும் ராமன் ஏழு மரங்களை வேரோடு அறுப்பதற்காக தன்னுடைய அம்பை பிரயோகித்தான் சுக்ரீவனுக்கு ஐயம் வாலிக்கு இருக்கிற சக்திக்கு ராமனால வாலியை ஜெயிக்க முடியுமா என்று சந்தேகப்பட்டான் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக ராமன் ஓர் அம்பை எய்து ஏழு மரங்களையும் சாய்க்க முற்பட்டான் அப்ப ராமனுடைய அம்பு ஏழை தொலைத்து ஏழை கீழ சாய்த்துட்டு வெளியே புறப்பட்டது உலகத்துல எததெல்லாம் ஏழு என்ற எண்ணிக்கையோடு இருந்தனவோ அவை அத்தனையும் நடுங்க ஆரம்பித்தனவாம் கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்தில் சொல்றார் ராமன் சிறப்பாக ஏழு மரங்களை கொய்து விட்டு வா என்று சொல்லி இருந்தால் அம்பு ஏழு மரங்களை மட்டும் முடிச்சுட்டு திரும்பி வந்திருக்கும் ஆனா ராமன் அவசரத்தில் அந்த ஏழை முடித்து வா என்று சொன்னானாம் ஒரு ஏழு மரங்கள் முடிந்து போயின அம்புக்கு இன்னும் உலகத்துல எததெல்லாம் ஏழா இருக்கு என்கிற ஆசை ஏற்பட்டது ஏழு கடல்களும் நடுங்கினவாம் ஏழு ரிஷிகள் நடுங்கினார்களாம் ஏழு கன்னிக்கைகள் நடுங்கினார்கள் ஏழு குல பருவத்தங்கள் நடுங்கின ஏழு மலைகள் ஏழு கடல்கள் ஏழு கன்னிக்கைகள் ஏழு ரிஷிகள் ஏழு லோக்கங்கள் இப்படி எதெல்லாம் ஏழுங்கிற எண்ணிக்கையோடு இருந்தனவோ அவை அத்தனையும் நாமும் ஒருவேளை இந்த அம்புக்கு இலக்காகிடுவோமோ நம்மளையும் அம்பு அழிச்சுடுமோ என்று பயப்பட்டன நல்ல வேளை அம்பு அதுகளை ஒன்னும் பண்ணாமல் ராமனுடைய அம்புரா தூணிக்கு திரும்ப வந்தது என்று கம்பர் சொல்லுகிறார் அப்ப எத்தனை அப்படி கணக்குங்கிறது நமக்கு ரொம்ப இன்டரஸ்டிங்கா இருக்கு மூலியம் அதை போலத்தான் வித இந்த இடத்தே நமக்கு ஈர்ப்பும் ஆசையும் குறைஞ்சிடக்கூடாது அதே சமயத்துல சொல்ல வேண்டியத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக ஒன்னொன்னா ரெண்டு ரெண்டா மூணு மூணா நாலு நாளா சொல்லிட்டு வரார் இப்ப நம்ம ஆறு ஆறு ஆறா பாத்துன்னு வரும் இப்ப பார்க்க வேண்டிய ஆறு ஷடிமானி வினஷந்தி முகூர்த்தம் அனவேக்ஷனாது கவஹா சேவா கிருஷிஹி பாரியா வித்யா விஷல சங்கத்திகி இந்த ஆறும் ஒரு மணி நேரத்துக்கு நாம கவனமா பார்க்காத போயிட்டா கூட எவ்ரி அவர் ஓரோரு மணி நேரமும் கவனத்தோட இதை பார்த்துக்கணும் அப்படி கவனத்தோட பார்க்காமல் போனால் கட்டுப்போய் விடும் அடிக்கடி இதை திரும்ப திரும்ப பார்த்துக்கணும் ஜாகிரதையா இதை காப்பாற்ற வேண்டும் அப்பதான் நம்மோட இவைகள் இருக்கும் அது இல்லாவிடில் ஆபத்து சூழும் எவை எவை சொல்றார் காவகா பசுமாடுகள் ஆறு பசுமாடு கோ சம்ரக்ஷணத்துக்காக கோசாலை கட்டி வைத்திருந்தாலும் அவனவன் வீட்டு தொழுவத்திலே பசுமாடுகளை வைத்திருந்தாலும் அடிக்கடி அதுகளை பாத்துக்கணும் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு தூரம் புல்ல போட்டோம் தண்ணீர் காட்டினோம்னு இல்லாமல் பசுவை ரஷிக்கிறது அடிக்கடி அது ஆதரத்தோடு செய்யப்பட வேண்டியது நம் வீட்டு ஒரு பெண்ணை எப்படி பார்த்துப்போமோ அத போல் பசுக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் பசு ரெண்டு சேவா யாரிடத்துல நம்ம வேலை பார்க்கணுமோ யார் நம்ம முதலாளியோ அவர் அப்பப்பப்ப பார்த்துக்கணும் நம்ம வேலை நன்னா தங்கணும் வேலை சிறக்கணும்னு சொன்னால் அதுல கவனத்தோடு இருக்க வேண்டும் யாருக்காக உழைக்கிறோமோ அவரை பற்றின நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மூணாவது கிருஷிகி நாம் செய்யும் உழவு தொழில் உழவர் அங்கேயே பரன் கட்டி கொண்டு படுக்க வேண்டும் காற்று கழி அடிச்சுடாம எல்லா பயிர்களையும் பாதுகாக்கணும் மாடு ஆடுகள் மேஞ்சுடாம பாத்துக்கணும் பூச்சி பொட்டு பட்டு வீணா போயிடாம பாத்துக்கணும் அதீத வெள்ளம் வந்து மொத்த பயிரை அழிஞ்சு போயிடாத பாத்துக்கணும் யாரேன்னு நெருப்பு வச்சுடாம பாத்துக்கணும் போர் இருக்கிற கதிரடிக்கிற காலத்தில் எப்ப அறுப்பு நடக்கிறதோ அங்கேயே பரன் கட்டிக்கொண்டு கொண்டு அறுப்பு நடத்தணும் அறுத்த விற்பாடு போரடிக்கிறதுக்கு ஜாகிரதையா எண்ணணும் எத்தனை படி எத்தனை மூட்டைங்கறத எண்ணி குதிர்களை கொண்டு போய் போட்டு அங்கேயும் அதே மூட்டை இருக்கான மறுபடியும் என்ற வரைக்கும் உழவை பாட்டுக்கு நாத்து நட்டுட்டோம் களை பறிச்சுட்டோங்கிறதுக்காக வீட்டுல படுத்து கருப்பு அடிச்சு விடலாம் ஏதோ பூச்சிகள் வரலாம் ஆடு மாடுகள் மேய்ஞ்சிட்டு போகலாம் வேண்டாதவா மொத்தத்தையும் அழிச்சுட்டே போயிடலாம் வெள்ளம் வந்து நாசம் பண்ணி விடலாம் என்னவெனா நடக்கலாம் உழவை திரும்ப திரும்ப கவனத்தோட பார்க்க வேண்டும் அடுத்து பாரியா மனைவி மனைவியை எப்போதும் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் காரியம் பண்ணணும்னாலே மனைவி தேவை அதாவது ஓரொரு நாளும் நம்ம வீட்டு சமையல்னாலும் அதுக்கு ஒரு நெருப்பு தேவை நாம் எந்த அக்னிகாரியம் அது அக்னி ஹோத்திரமோ அவுபாசனமோ ஏதச் செய்ய வேணுமன்னாலும் குளித்து மூன்று அனலை ஓம்பும் குறிகோள் அந்தனமதன்ன ஒளித்துட்டேன் தொண்டரடிப்படி ஆழ்வார் சாதிக்கிறார் நம்ம ஓரொரு நாளும் மூன்று அக்னிகளை ஆராதிக்க வேணும் அக்னிகளை பூசிக்க வேண்டும் அக்னி பகவான் தான் ஒரு வீட்டுக்கே விளக்கேற்றுகிறார் விளக்கேற்றுறதுல இருந்து சமையல் பண்றதுல இருந்து நமக்கு கதகதப்பு வேணும்னா உஷ்ணத்தை கொடுக்கறதில இருந்து துணி காய போடுறதுல இருந்து வெந்நீர் சாப்பிடுறதுல இருந்து எதுவா இருந்தாலும் நெருப்பின்றி நடக்க நடக்கப்போறதா இந்த எந்த நெருப்பு காரியத்துக்கும் பாரியைங்கிற மனைவி அவள் இருந்தால்தான் சரிவர நடக்கும் ஆக ஓரொரு நாளும் வீடு நன்னா இருக்கணும்னால் அடிக்கடி மனைவியை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் விட்டு விட்டுவிடுவது கூடாது அவள் பொன் போல பாதுகாத்த தக்கவள் தங்கத்தாம்பாளத்தில் வச்சு ஏத்தனம்னு சொல்லுவாள் அத போல ஏந்தி ரட்சிக்க வேண்டியவள்தான் தான் பாரியா பாரியான்னு ஏன் சொல்றாருனால் பர்த்தாவாலே பரிக்கப்படுபவள் பாரியா பர்த்தா சுமக்க வேண்டியவர் பாரியா சுமக்கப்படுபவள் சுமையாக நினைத்து சுமக்க கூடாது அது இனிதாக சுமையாக நினைத்து அந்த ஏன்னா மனைவி தான் போது சுமையாக நினைக்கிறாளா அல்லவே அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஏதோ அதை சுமையாக நினைக்காமல் அதை எவ்வளவு இன்பமாக மனைவி எடுத்துக் கொண்டிருக்கிறாள் அதே போல கணவனும் மனைவியை சுமமா சுமையாக நினைக்காமல் அவளும் ஏதோ சம்பாதிப்பதற்காக இருப்பவள் குழந்தை பெறுவதற்காக இருப்பவள் வீட்டு வேலைக்காக இருப்பவள் என்று எக்காரணம் கொண்டு நினைக்காமல் தர்ம தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடி தர்மத்தை நடத்துறதுக்கு நம்ம கூட இருக்கக்கூடியவள் இதத்தான் ஜனகன் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இயம் சீதா மமசூதா சகதர்ம சரித்தவ பிரதீச்சையே நாம் பத்ரந்தே சக தர்ம சரித்தவ உன் வீட்டுக்கு வந்து ராமா உனக்கு வேலை செய்வாள் பணிவிடை செய்வாள் உன் குலத்துக்கு விளக்கேற்றி வைப்பாள் உனக்கு குழந்தைகள் பெற்று கொடுப்பாள் இதை எதையுமே ஜனகர் சொல்லல நீ தர்ம மார்க்கத்தில் நடக்கும்போது உனக்கு உறுதுணையாக அவளும் தர்மத்தை நடத்துவாள் சகதர்ம சரித்தவ அது மட்டுமல்ல நீ தர்மத்திலிருந்து பிறழ்ந்து நடக்க முற்பட்டால் மாறி நடக்க முற்பட்டால் உன்னை திருத்தி தர்ம மார்க்கத்துக்கு ஆக்குவாள் அதனால பெண் என்பாள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று இருக்க வேண்டியவர்களே அல்லர்கள் சில பல மொழிகள்லாம் நாம ஏனோ தப்பா சொல்லிடுவோம் இப்ப இந்த பழமொழி எடுத்துங்களேன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் எதுக்காக சொல்லிருக்கு புருஷன் என்ன சொன்னாலும் அப்படியே தலையாட்டணுங்கிறதுக்காகவே அல்ல சீதையே தலையாட்டலையே ராமன் சீதையை பார்த்து நீ நாட்டிலே நெல் காடு சுடும் என்றார் உடனே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் புருஷோத்தமன் வேற ராமன் அவரே சொல்லுட்டார் ஆகையால நம்ம மறுத்து பேசக்கூடாது நாட்டோட இருந்துருவோம்னு ஒத்துண்டாளா எத்தனை ஆர்குமெண்ட் பண்ணி ராமனோட கூட போனாலும் தெரியுமோ ஏன்னா அதுதான் தர்மம் அதனால ஆணோ பெண்ணோ இருவரும் தர்மத்துக்காக இருக்க வேண்டுமே தவிர இதுல ஆண்கிறது ஆதிக்கம் செலுக்கிறதுக்கு இருக்கார் பெண்ணுங்கிறது அடங்கி போபவளுக்காக இருக்கிறார் என்று சொல்லுவதே குற்றம் அந்த பெண்ணை ஓரோரு மணி நேரமும் பொன் போல எப்படி உழவு தொழில பார்த்துவோமோ எப்படி பசுக்களை கவனித்துக் கொள்ளுவோமோ அத போல மனைவி ஓரொரு குடும்பத்து இல்லத்து தலைவனாலும் நன்கு பேணி பாதுகாக்கப்பட வேண்டியவள் என்ன சில சின்ன சின்னத்தெல்லாம் கண்டிப்பா எதிர்பார்ப்பார்கள் ஆணுக்குன்னு ஒரு பிஹேவியர் உண்டு பெண்ணுக்குன்னு ஒரு பிஹேவியர் உண்டு பலவிதங்கள் அது குறுகி கொண்டே வருகிறது முன்னாடி காலத்துக்கு இந்த காலத்துக்கும் எல்லா வேலையிலும் எல்லாரும் சமமாத்தான் பாவிக்கப்படுறா அனைவரும் எல்லா வேலைக்குமே இப்ப போய்க் கொண்டுதான் இருக்கிறார்கள் வீட்டை பார்க்கறதுக்கு ஆணுக்கும் பொழுது இல்லை வீட்டை பார்ப்பதற்கு பெண்ணுக்கும் பொழுது குறைந்து கொண்டே போகிறது இப்படி இருக்கும் காலத்தில் இந்த பர்த்தா தான் மனைவியை பார்த்துக்கணுமா அவளும் வேலைக்கு போறா தானே சம்பாதிக்கிறா அவரவர்கள் சொந்த காலில் நின்று கொள்ளுகிறார்கள் இதுல என்ன இந்த ஆண் அந்த பெண்ணை பார்த்துக்கணுமா வாஸ்தவன் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி ஏதா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு முக்கிய பொறுப்புங்கிறதை என்றும் நம் பாரத தேசத்தின் பெண்கள் விட்டு விடுவதே இல்லை அது ஒரு பெருமை இத்தனை வேலைக்கவா போயிட்டாலும் எத்தனையோ தொழில முன்னேறி விட்டாலும் இன்னும் குடும்பம் நாமதான் குழந்தைகளுக்கு முக்கியம் தந்தைய காட்டிலும் தாய் முக்கியம்ங்கிறதை ஓரொரு பெண்ணும் உணர்ந்து தான் இருக்கிறாள் பெண்கள் நன்னா இருந்துட்டாள்னால் குலமே நன்னா இருக்கும் இதை பத்தி அர்ஜுனன் கண்ண அழுதுட்டார் கீதையினுடைய முதல் அத்தியாயத்தில் இந்த குலம் கெட்டு போறதுன்னா பெண்களை ஒழுங்கா பாத்துக்காட்டா கெட்டு போயிடும் கண்ணா அந்த தப்ப நான் பண்றதாகவே இல்லை என்று முதல் அத்தியாயத்திலே அர்ஜுனன் தெரிவிக்கிறார் பெண்களுக்கு வேத மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது அவ்வளவு ஆதரித்து அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆனா பெண்களுக்குன்னு ஒரு பிஹேவியர் உண்டு ஆண்களுக்குன்னு ஒரு பிஹேவியர் உண்டு எல்லாத்திலையும் கொஞ்சம் அசால்ட்டா போறது ஆண்களுக்கு இருக்கிற பிஹேவியர் ஒன்னொன்னே நூத்து நூத்து தான் பார்க்கணும் அப்படித்தான் குடும்பம் விளங்கும் அப்படிங்கிறது பெண்கள் நினைக்கிறது அந்த ரெண்டையும் நாம தான் கேப்ப பிரிட்ஜ் பண்ணிக்கணும் ஒரு குடும்பம் இருந்துட்டால் ரெண்டுமே தேவையோ இல்லையோ இவராட்டம் எதுவா இருந்தாலும் தள்ளிட்டு போகலாம் அப்படின்னு இருந்துட்டாலும் குடும்பம் விளங்காது ஒரு பெண்ணை போல எல்லாம் சின்ன சின்னத்துக்கெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு பெருசை கோட்டை விட்டுடணும் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்றதும் கூடாது ரெண்டு பேரும் தான் சேர்த்து வச்சிருக்கா ஒரு தந்தை தாய்ங்கிறது இருவரும் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு தூரம் முக்கியமாரா தந்தைக்கு இருக்கிற பிஹேவியரும் குழந்தைக்கு வேணும் தாய்க்கு இருக்கிற பிஹேவியரும் குழந்தைக்கு வேணும் இந்த ரெண்டு சேர்த்து ஒரு பிளண்ட் அப்படி இருந்த கம்ப்ளீட்டா அந்த குழந்தையாலே வளரத்துக்கு முடியும் அதனால ஒரு ஆண் கண்டிப்பா பெண்ணை பாதுகாக்க வேண்டும் கண்ணை போலே பாதுகாக்க வேண்டும் இதுக்காகத்தான் வராக பெருமாள் பூமாதேவியை இடர்ந்தெடுத்து தன் மடியிலேயே இடம் கொடுத்து அமர்த்தி கொண்டிருக்கிறார் ஏன் பகவானே ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை தன்னுடைய திருமார்பாலேயே ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்ப ஒரு நிமிஷமும் பார்த்துட்டே இருக்கார் திருவிட வந்த நித்த கல்யாண பெருமாளை சேவிக்கு போனா அந்த வராக பெருமான் தன் பூமாதேவியே நாச்சியாரையே தான் பார்த்துட்டு இருக்கார் நம்மளவர் பார்க்க மாட்டேங்கிறார் பக்தர்கள் இத்தனை பேர் நாம போய் நின்று சேவிக்கிறோம் இல்லையோ சுவாமி எங்களை பார்த்து கட்டாட்சிக்க கூடாதுன்னா கண்ணு பார்வையை தம் மனைவியை விட்டு வராக பெருமாள் திருப்பவே மாட்டார் அவளையே தான் எப்போதும் பார்த்துட்டு இருக்கார் ஆனா ஒண்ணும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறவருக்கு அந்த மனைவியும் இருக்கணும்னு வச்சுக்கோங்க மனைவி அப்படி மகாலட்சுமியாட்ட இருந்தா யாரை தான் பார்த்துட்டு இருக்க மாட்டார் குணத்தாலும் சரி அவருடைய பண்பும் சரி நடவடிக்கையும் சரி உயர்ந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனைவியை கணப்பொழுதும் பிரியாமல் எப்போதும் நோக்கி கொண்டிருக்க வேண்டும் ஏதோ வெளியூர் போனோம் ஊருக்கு போறச்சே சரின்னு சொல்லிட்டு போனோம் மூணு நாள் டூர் பரப்பிட்டு போயிருக்கா மூணாவது நாள் திரும்பி வந்தப்பறம் எப்படி இருக்கேன்னு கேக்குறா அப்படின்னு கூடாது இன்னைக்குதான் எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்துருக்கோ இல்லையோ எல்லார் கையிலயும் போன் இருக்கு கூப்பிட்டு ஒரு ஒரு அரை நாளைக்கு ஒரு தரம் கார்த்தால ஒரு தரம் மத்தியானம் ஒரு தரம் சாயங்காலம் ஒரு தரம் பேசி என்னமா இருக்கே ஏது வீடு எப்படி இருக்கு நீ சௌக்கியமா இருக்கியா குழந்தைகள் சௌக்கியமா இருக்காளா ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் இல்லையோ அதனால என்ன வேலை இருந்தாலும் அதை மறந்துடவே கூடாது வீட்டுல இருக்கிறவாளுக்கு எப்போதும் ஒரு கவலை இருக்கும் பெண்ணென்றால் அவளே வேலைக்கு போயிருந்தா கூட கணவன் எங்க போயிருக்காரோ பிள்ளைகள் எங்க போயிருக்காளோ பொண்ணு எங்க போயிருக்காளோ வண்டி ஏறேன்னு போனானே ஒரு போன் பண்ணி வண்டி ஏறுட்டேன்னு சொல்லக்கூடாதா இவர்தான் புறப்பட்டு ஃபிளைட்டை பிடிச்சு போனாரே ட்ரெயினை பிடிச்சு போனாரே அங்க போய் சேர்ந்த உடனே இறங்கிவிட்டேன்னு ஒரு போன் நமக்கு பண்ணக்கூடாதா இது எப்போதும் மனைவிக்கு ஆதங்கம் இருக்கும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த தேவை சமைக்கிறா

பெருமாள் ரொம்ப நன்னா அமுது செய்திருக்கார் உன் கையால இன்னைக்கு பண்ணி அந்த பெருமாள் எவ்வளவு நன்னா சாப்பிட்டு அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொல்லி நாம அத சாப்பிட்டு மத்த பேருக்கும் கொடுத்தால் தன்னடையே இன்பமாகத்தானே இல்லறம் இருக்கும் ஆஹ் சில சில விஷயங்களில் கருத்தோடு அடிக்கடி மனைவியை கவனித்துக் கொள்ள வேண்டும் அதை சொன்னார் வித்யா படிப்பு அதுவும் முக்கியம் ஏதோ ஒரு நாள் படிச்சு முடிச்சிடும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு படிப்பு முடிஞ்சு போச்சு வேலைக்கு போனோம் அப்புறம் புஸ்தகத்தை விரலால தொடர்றது இல்லேன்னு இருக்க கூடாது அப்பப்ப நாலட்ஜை அப்டேட் பண்ணிக்க வேண்டாமா இன்னைக்கும் டாக்டர்களை பாருங்க தினப்படி புதுசு புதுசா கண்டுபிடிப்பு வந்துடுறது வக்கீல்களை பாருங்க ஒரு கோர்ட்டு புதுசு புதுசா ஆர்டர் கொடுத்துறது நான் இருபத்தி ரெண்டு வயசுக்கு எந்த கோர்ட்டை பத்தி படிச்சேனோ அத்தோட இன்னி வரைக்கும் இருப்பேன் வக்கீல் தொழிலே பண்ண முடியாது என்னைக்கா இருந்தாலும் புதுமா வந்துட்டே இருக்கும் ஆக படிப்பு இறுதி மூச்சு வரை இருக்க வேண்டும் சாக்ரட்டிஸ பத்தி சொல்றா அவருக்கு விஷம் கொடுத்து கொல்ல போறா இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு அவர் ஒரு சிறைச்சாலையில் இருக்கார் பக்கத்து சிறைச்சாலையில் ஒரு கிராமப்பாட்டு பாடுற கலைஞன் அடைப்பட்டிருந்தான் அவர் மனனா பாடி இருந்தாரான் சாக்ரட்டிஸ் கேட்கிறார் எனக்கு அந்த பாட்டை கத்துக்கூடியனு அவன் சொன்னா அஞ்சு நிமிஷத்துல உனக்கு விஷம் கொடுத்து கொல்ல போறா அதுக்குள்ள இதை தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறேன்னா சாக்ரட்டீசுக்கு உயிர் போறதுக்கு முன்னாடி கிராமப்புற பாடல்களும் தெரியும்ன்றது இருக்கணும் நான் அதை தான் உயிரை விடுவேன் அப்ப இறுதி மூச்சு வரை படிப்பை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் உபன்யாசம் பண்ண வரவரா இருந்தாலும் புத்தகம் பார்க்கணும் முடிச்சுட்டவரா இருந்தா கேட்க வரவரா இருந்தாலும் புஸ்தகத்தை பார்க்கணும் எப்போதும் படித்து கொண்டிருக்க வேண்டும் விஷல சங்கதி நமக்கு சமமில்லாத நட்பு நாம ஒரு பிஹேவியர்ல இருக்கோம் ஒரு பண்பாட்டுல இருக்கோம் அந்த பண்பே இல்லாம ரொம்ப தாழ்ந்த பண்போட ஒருத்தர் இருக்கார் ஆனா ஏதோ தேவைக்காக அவரோட நாம நட்பு வச்சுக்கிறோம்னால் அதை அடிக்கடி ஜாகிரதையா பார்த்துக்கணும் கூடாத நட்பு சேராத நட்புங்கிறது கூடாது அந்த தாழ்ந்த நட்பு நம்மளையும் எப்பவனா தாழ்த்திடும் அதனால அது கீழே விழுந்துடாத அளவுக்கு ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேணுங்கிறது இந்த ஆறு விஷயங்கள் காவஹா சேவா கிருஷிகி பார்யா வித்யா விருஷல சங்கதி இந்த ஆறையும் அடிக்கடி நோக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று இன்று பார்த்தோம் நாளைய தினம் நாம் வேறொரு ஆறு பார்க்கப் போகிறோம் வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தார் தவத்தில் இருவருமே சிறந்தவர்கள் நாரதரும் தவத்தில் உயர்ந்தவர் வால்மீகியின் தபஸ்வி அந்த இடத்துல தபஸ்வாத்தியாய தபஸ்வி வாக்விதாம்பரம் தவத்திலே சிறந்தவரான நாரதர் என்றால் என்னவருக்கு தபசு அவரோன்னு ரொம்ப நேரம் காட்டில் தவம் புரிவர் அல்லர் ஆனால் உலகெங்கும் சுத்தி சுத்தி நாராயண நாமத்தை சொல்லி ஆராய்ந்து லோகத்தாருக்கு நன்மையே கொடுத்து வந்தார் அல்லவா அதனாலதான் தவமுடையவர்கள் இப்ப நாம பார்க்க பொழுது செய்ன்றி கொள்வது கூடாது அது இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய ஆறு சாதாரணமா யார் ஏறி வந்த ஏணியை எட்டி உதச்சு விட்டுட போறா ஆறு பேரை பத்தி சொல்ல போறார் சுலபமா நமக்கு புரிஞ்சு போயிடும் ஆனா இந்த ஆறு பேராட்டம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் ஷடைய தேகி அவமன்யந்தே நித்தியம் பூர்வ உபகாரணம் இந்த ஆறு பேரும் பூர்வ உபகாரணம் நமக்கு முன்னே யார் உதவி புரிந்திருக்கிறார்களோ அவர்களை அவமன்யந்தே அவளை ஒன்னும் அவ கணிசிக்கிறதே கிடையாது அவர்களை தள்ளி விட்டுடுறா அவர்களை உதச்சு தாண்டி வந்து ஆச்சாரியம் ஒரு வாத்தியார் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டார் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்தார்னால் அப்பவே ஆச்சாரியனும் மறந்து அப்ப பாடத்தை கற்று முடித்துக் கொண்ட சீடர்கள் ஆச்சாரியனை மறந்து போகிறார்கள் கிருத்த தாராஷ்ட மாத்தரம் கல்யாணமான பிற்பாடு பெற்ற தாயை மறந்து போகிறார்கள் நாளும் தாய் நமக்கு எத்தனை உதவி பண்ணிருப்பாளோ கல்யாணம் ஆனதிலிருந்து மெதுமெதுவே தாயினிடத்திலிருந்து தாரத்துக்கு மாறிடுற மொழியோ அப்ப பெற்ற தாய் பண்ண உதவியெல்லாம் மறந்து ரெண்டாவது சொன்னார் மூணாவது நாரீம் விகத காமாஸ்து யார் ஒரு தன் பெண்ணிடத்தில் பித்து பிடித்திருக்கிறானோ அவன் தன் காம ஆசையை தீர்த்து கொண்ட விற்பாடு அந்த பெண்ணையே மறந்து விடுகிறான் இவனுக்கு மின்பம் கொடுத்து இன்பம் துய்த்தாள் மறந்து போயிடுறான் அப்போ அவரிடத்துல ஆசை தீர்ற வரைக்கும் தான் இவனுக்கு ஆசை இவனுடைய காமம் தீந்து அந்த பெண்ணையே உதருடுறானோ இல்லையோ அடுத்து பிரயோஜகம் இது பொதுவா எல்லாரையும் சொல்றார் எந்த உதவியை நாம் ஏற்றுக்கொண்டாலும் அந்த உதவி நமக்கு கிடைத்த விற்பாடு அதனுடைய பயனை நாம் அனுபவித்த விற்பாடு உதவியவர்களையே மறந்து விடுதல் அடுத்தது சொல்றார் நாவம் நிஸ்தீர்ண காந்தாரா ஓடக்காரர் இக்கரையிலேந்து கங்கையை தாண்டி அக்கறைக்கு கொண்டு போய் விட்டார் காவேரியை தாண்டி இக்கறையிலிருந்து அக்கறை கொண்டு போய் விட்டார் அக்கறைக்கு போன உடனே ஓடக்காரனை மறந்து போடுவோம் அவர் தானே தாண்டி விட்டுருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் ஓடக்காரரை மறந்து போடுவோம் கடைசியா ஆதுராஷ்ட சிகிச்சகம் வைத்தியரை நோயாளி நோய் தீர்ந்த பிற்பாடு மறந்து விடுகிறான் ஆறு பேரை பத்தி சொல்லிட்டாரு இப்போ நோயாளி வைத்தியரை மறந்து போடுறானா ஓடக்காரனை ஏறி வந்தவன் தாண்டின உடனே மறந்து போடுறான் எந்த உதவியை பெற்று கொண்டவனும் அதன் பயனை அனுபவிப்ப விற்பாடு உதவி மறந்து விடுகிறான் பெண்ணினிடத்தில் காம இச்சையை தீர்த்து கொண்ட விற்பாடு பெண்ணையே கைவிட்டு விடுகிறான் கல்யாணமான விற்பாடு தாயின் பண்ணிருக்கிற அனைத்து நன்மைகளையும் உதவிகளையும் மறந்து மனைவியே அத்தனையும் பிடித்துக் கொள்ளுகிறான் ஆச்சாரியனிடத்தில் சீடன் குருவினிடத்தில் பாடம் கற்றுக்கொண்ட விற்பாடு அனைத்தையும் அவர மறந்துட்டு இவன் மாட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கு கிளம்பி போய்டிறான் இந்த ஆறு பேரும் நன்றி கொன்றவர்கள் இவர்களை போல் நாம் இருப்பது கூடாது என்ன விதர் சொல்லுகிறார் இப்ப நிதானமா ஒன்னொன்னா பார்ப்போம் ஆச்சாரியம் சிக்ஷித்தாக சிஷ்யாக ஆச்சாரியன் அர்த்தங்களை கொத்துக் கொடுக்கிறார் அதுக்கப்புறம் அவரை மறந்து போய்டோம் என்னால் அதுக்கு ஒரு வழி உபனிஷத்தே சொல்றது ஆச்சாரியாய பிரியந்தனமாக பிரஜா தந்தும் மாவ்யவ சேத் சீகி சத்தியான்ன பிரமதிதவியன் தர்மான்ன பிரமதி தவியம் குசலான்ன பிரமதி தவ்யம் భూత్యైన ప్రమదిత్యం దేవపితృ్యా ప్రమతి మాతృదేవ పితృదేవ ఆచార్యదేవ అతిథిదేవ్యనవ్యాని కర్మా తాని సేవితవ్యాో ఇతరానికగం సుచరిత తానియోపాస్ నో ఇతరాస్మేయాగుంశో బ్రాహ్మణా తాం తన ప్రశ్వతిత్యం శ్రద్ధయా அஸ்ர்தயாதேயம் ஸ்ரீயாதேயம் ஹிரியாதேயம் பியாதேயம் சம்விதாதேயம் அது கர்ம விசிகித் சார் ஏதா பிரம்ஹர்ஷிண யுக்தா ஆயுக்தா அலூக்ஷா தர்ம காமா சூ உபனிஷத்துவம் அழகா சொல்றது ஆச்சாரியனிடத்திலே சிஷன் எல்லா பாடமும் படித்த விற்பாடு அவரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு புறப்படுகிறான் அப்ப ஆச்சாரியன் இவனுக்கு உபதேசம் பண்ணி அரம்புறார் என்ன நீ மறக்காம இருக்கிறதுன்னா எப்படி தெரியுமா நான் எதை உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேனோ அதை மாத்தி நீ உபதேசிக்க கூடாது நான் சொன்னபடி கடைப்பிடித்து நடக்க வேண்டும் இந்த ரெண்டும் தான் நீ எனக்கு காட்ட நன்றி அப்ப ஆச்சாரனை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா என்னது முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறது அவர் என்னென்ன அர்த்தங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதை மாற்றி கூறுவது கூடாது அதுக்கு தப்பர்த்தம் பண்ணுவது கூடாது அது எப்படி நடக்கணும்னு என்ன ஆணையிடுறதோ அதை மீறி நான் தப்பா ஆச்சார அனுஷ்டானத்தை வச்சுக்கிறதும் கூடாது இதுதான் முதல் நன்றி இது ஆச்சாரியனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி அடுத்த நன்றி இப்படி நாம் இருந்துட்டு ஆச்சாரியனையே மறந்து போயிட்டோம்னா எப்படியாவது அவருக்கு நம்மால் இயன்றவற்றை கொஞ்சமேனும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஆச்சாரியன் செய்த மணவாள மாமனிகள்ங்கிற ஆச்சாரியன் அவர் உபதேச ரத்தினமாலைங்கிற பிரபந்தத்தில் சாதிக்கிறார் ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக தன்றில் தோன்றுமேல் ஆச்சாரியன் நமக்கு பண்ணிருக்கிற உதவி அது மட்டும் நம்ம நெஞ்சில தூய்தா தோன்றி விடுத்தா அவன் இருக்கிற இடத்தை விட்டு போறதுக்கே மனசு வராது அவர் திருவடிகளுக்கே தொண்டு புரிந்து கொண்டு இருக்கத்தான் மனசு சொல்லும் ஏன்னா இந்த மனசு இரும்பு போன்றது பெருமானை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காமலே இருந்தோம் அது கணக்கு பாடமா இருக்கட்டும் காமர்ஸா இருக்கட்டும் அல்லது லாவா இருக்கட்டும் ஒண்ணுமே தெரியாத போய் நின்னும் அப்ப அந்த குரு தான் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தார் சொல்லிக் கொடுத்தவரை நாம மறந்து போயிடலாமா மறந்துவிட்டா அந்த வித்திய தான் நம்ம கிட்ட இருக்குமா நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த நாள்ல வளர வளர எமோஷன்ஸுக்கு ரொம்ப எண்ணமே கிடையாது சென்டிமெண்ட்ஸுக்கு இடமே கிடையாது இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க நம்ம போய் ஒரு மருத்துவர்கிட்ட பாக்குறோம் அவருக்கு ஒண்ணுமே கொடுக்காமல் ஃபீஸ் கொடுக்காம வைத்தியம் பார்த்துன்னு வந்தா வைத்தியம் பலிக்காது இது சொல்றா சுவாமி இதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ் மருந்து சாப்பிட்டா வைத்தியம் பலிக்க போறது அவர் எனக்கு வேண்டிய டாக்டர் ஃபீஸ் வாங்கிக்கல இப்படின்னு சொல்றமா இந்த ஃபீஸ் கொடுக்காட்டா பலிக்காதுங்கிறது எதுக்கு சேர்த்து சொல்லியிருக்காருனா மருத்துவரை மறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுதான் ஃபீஸ் அவர் நமக்கு நல்லது பண்ணியிருக்கார் அப்ப அவர் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணுமோ இல்லையோ வாத்தியார் நமக்கு பாடம் கத்து கொடுத்திருக்கார் அப்ப அவர் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி நம்மால எப்பப்ப முடியுமோ அவரை போய் பார்க்கணும் நன்னாரு கீழான்னு ஒரு வார்த்தை கேட்கணும் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் அவர் குடும்பத்துக்கு ஏதான தேவையினால் அவசியம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்டவன் தான் நன்றி அறிந்தவனாக இருக்கிறான் அதுவும் சின்ன வயசு பாடம் வாத்தியார்கள் கத்து குடுக்குறா பாருங்க ஒன்னாவதுல போய் சேர்ந்திருக்கோம் எல்கேஜி போய் சேர்றோம் ஒண்ணுமே தெரியாது நமக்கு அப்போ அப்போல இருந்து எத்தனை டீச்சர்கள் நம்மோட எவ்வளவு மல்லு கட்டியிருக்கா நான் வரமாட்டேன்னு சொன்னதுல இருந்து ஷோர்ண்ண மாட்டேன்னு குடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் இது ஒன்னொன்னுக்கு என்ன பெத்தவள போல அந்த டீச்சர் எவ்வளவு தூரம் கட்டப்பட்டிருக்கா அந்த ஒன்னாவது ரெண்டாவது டீச்சர் எப்பவுமே மறக்கவே மாட்டோம் வயசான அப்புறம் காலேஜுக்கு போறோம்னா கூட அப்பப்ப என்ன ஒரு பீரியடு ரெண்டு பீரியடு யாரையானு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஏதோ ரிசர்ச் லேபரேட்டரின்னு களைய போயிடுறா ஆனா அந்த சின்ன கிளாஸ் டீச்சர் அது கூடவே நாள் முழுக்க இருந்து என்ன மோல்டு பண்ணாலும் இல்லையோ அந்த வாத்தியார்ல இருந்து நாம மறக்க கூடாது என்ன எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும்னு சொல்றார்கள் அப்ப அவர் எப்படி பேருக்கு நீங்களே ஒரு நிமிஷம் பாருங்க நம்ம எந்த ஸ்கூல்ல படிச்சோம் எந்த காலேஜ் படிச்சோம் மேற்படிப்பு என்ன படிச்சோம் அல்லது ஆபீஸுக்கு போன அப்புறம் நமக்கு யாரு ட்ரைனிங் முதல்ல சொல்லி கொடுத்தா இவா எல்லாரையும் முதல்ல ஞாபகம் வச்சிருக்குமா எப்பவானு ஒரு கடுதாசான அவளுக்கு போட்டமா என்னைக்கான போய் பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டு இருக்குமா கேட்டதே கிடையாது இல்லையா ஏதோ ஒன்னு ரெண்டு பேரை வேணா வாவா தெரிஞ்சு தவிர ஆலும்னை அசோசியேஷன் பெருசா வச்சுடுவா ஆனா என்ன பெருசா நடக்கிறதுலேதான் தெரியணுமே அது சில இடத்துல மட்டும்தான் எஃபெக்டிவா இருக்கு பல இடத்துல அப்படி இல்லை மேல ஆளும்னை கொஞ்சம் பிளஸ் டூ வரைக்கும் வந்த அப்புறம் கூட வச்சுப்பா காலேஜு கூட வச்சுப்பா நாலாவது அஞ்சாவது வரைக்கும் கத்து கொடுத்தாரு அந்த ஸ்கூல் வாத்தியாருக்கு எந்த ஆளும்னை அசோசியேஷன்ல இருந்து என்ன இப்ப நன்றி செலுத்திடுறா செலுத்தணும் அவரை எப்போதோ இத்தனைக்கும் இப்ப எனக்கு ஒரு ஐம்பது வயசு ஆயிருக்குன்னு வச்சுக்கோ எனக்கு சின்ன வயசுல கத்து கொடுத்தவர் இப்ப இருக்க போறாரோ அல்லவோ அது கூட தெரியாது பல பேரும் வாழ்க்கையை அடிக்கடி விழுங்கி கொண்டே இருக்கும் நான் அதற்குள் நாம கண்டிப்பா நன்றி செறித்து விட வேண்டும் அப்போ ஆச்சாரியனிடத்தில் ஷீடன் கற்றுக்கொண்டால் அவரை மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும் அதத்தான் உபனிஷத்து சொல்றது ஆச்சாரியாய பிரியன் தனமாகிருத்திய பிரஜா தந்தும் மாவியி ஒன்னால் முடிந்தது அவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அவரை பார்த்துக்கணும் அவருக்கு ஏதானும் பணிவிடை செய்ய வேண்டும் ராமச்சந்திரன் எப்போது அவன் அந்தப்புறத்துல காணும்னாலும் அரண்மனையில காணும்னாலும் யாரோ ஒரு ரிஷியனுடைய திருவடியோட தலைய வச்சுன்னு உட்கார்ந்துருப்பனா ஓ இந்த ரிஷி எப்பேற்பட்ட தர்மத்தை எனக்கு கற்று கொடுத்திருக்கார் இவருக்கு நான் திரும்ப என்ன உதவி செய்ய போகிறேன் என்று பகவான் எண்ணிக்கொண்டே இருக்கிறான் இத பத்தி வால்மீகி சொல்றார் கதஞ்சி துபக்காரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி நஸ்மரச் சபகாரானாம் ஏதமபி ஆத்மவத்தியா ஒரு சின்ன உதவி யாரானு ராமனுக்கு பண்ணிவிட்டாலும் அதை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறான் அதே நூறு அபச்சாரங்கள் நூறு தடவை அவங்கிட்ட தப்பு பண்ணியிருந்தாலும் அதை ராமன் எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுவதில்லை நஸ்மரத் அபகாரான ஒருத்தர் பண்ண அபகாரம் ஒருத்தர் பண்ண தீமைகளை நூறா இருந்தா கூட ஞாபகம் வச்சுக்கூடாது ஆனா ஒருத்தர் நன்மை பண்ணியிருந்தா அது ஒரு சிறு நன்மையாக இருந்தா கூட ஞாபகத்துல வச்சுக்கணும் இது என்ன சுவாமி சென்டிமெண்ட் எனக்கு ஒருத்தர் வேலை வாங்கி கொடுத்திருக்காரு யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கார் அவர் மறந்து பட முடியுமா ஒருவேளை அந்த வேலை எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல அவர் வாங்கி கொடுத்துருப்பார் இன்னைக்கு நான் எல்லாத்தையும் தாண்டி ஐம்பது நாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன் அவர் பார்த்து கொடுத்த இடத்துல ஒரே ஒரு வருஷம் தான் வேலை பார்த்துருப்பேன் அதுக்கப்புறம் ஜம்ப் ஹாப் ஜம்ப் ஹாப் கிட்டு நாலு வேலை மாறினே இன்னைக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் என்ன இருக்கட்டும் அதுக்குன்னு அந்த ரெண்டாயிரம் வேலைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரோ இல்லையோ அவர் வாங்கி கொடுக்கவே தானே இன்னைக்கு நாம இந்த நிலைமையில இருக்கோம் ஆனால இந்த பாவங்கள் மனசுல இருக்கக்கூடிய இந்த எமோஷன் இதெல்லாம் தப்பு இதனால எந்த பிரயோஜனம் இல்லையு நினைச்சு கூடாது என இந்த எமோஷன்ஸ் அடிப்படையாக கொண்டு தர்ம சாஸ்திரத்தையே பெருமான் உருவாக்குகிறான் யாரொருத்த நமக்கு சின்ன நன்றி நல்லது பண்ணிருக்காரோ அவனை அறிதலோட நாம் பார்க்க வேணும் பார்த்தால் புண்ணிய கணக்கு ஏற போறது அப்படி இதனா எமோஷன் சொன்னோம்னால் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்காது படும் இல்லையா யாருக்கு தான் புண்ணியம் வேண்டான்னு நினைக்க போறோம் யாருதான் பாப்பம் வேணும்னு நினைப்போம் அப்ப ஆச்சாரியர்களிடத்தில் அவ்வளவு தூரம் மரியாதையோட அவர்கள் கொடுத்தது உலகளவுக்கு அளவுக்கு மேருமலை அளவுக்கு இமாலமலை அளவுக்கு அதுக்கு திரும்ப நாம் என்ன கொடுக்க போறோம் முயல்கின்றேன் உந்தன் மொய்களர் கண்பையே மொதல்வியாழ்வார் சாதிக்கிறார் நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினார் என் நெஞ்சுள் நிறுத்தினான் இந்த தாழ்ந்த நெஞ்சு அழுக்கு படைத்த நெஞ்சுக்குள்ள நிலை நிற்கும்படிக்கு நம்மாழ்வார் திருவாய்மொழியை உபதேசித்தார் அதுக்கு நான் அவருக்கு திரும்ப என்ன பண்ணணும்னு என்ன பண்ணணும்னு யோசி பார்க்கிறேன் பயனன் ஆகிலும் ஆகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்னார் பொழில்சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் முயல்கின்றேன் முயற்சி எடுக்கிறேன் உனக்கு நான் திரும்ப செய்ய முடியுமான்னு இருக்கே என்று வருத்தத்தோட மதுரவிகள் சொல்லிக்கிறார் அப்படித்தான் நாமம் இருக்க வேணும் கிருத்ததாராச்ச மாதரம் கல்யாணம் ஆயிடுத்துன்னா அம்மா விட்டுடலாமா கடைசி வரைக்கும் தாய் தாய் தான் இந்த மனைவியே நாளைக்கு தாயாகப் போறாளே எப்போ பல இடத்துல பார்த்தா மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்கும் ஒத்து போகாது நாட்டு பெண்ணுக்கு ஏனோ சண்டே பல இடத்துல மாமியாரால ஆபத்து வரலாம் சில இடங்கள்ல மாட்டு பொண்ணால ஆபத்து வரலாம் ரெண்டுமே இருக்கலாம் ஆனா சொல்றது மட்டும் பொதுவா மாமனாருக்கு கூட ஒத்துப்படணும் சாமி அது என்னமோ பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் தான் ஒத்து போக மாட்டேங்கிறதுங்கிறோம் அது என்ன தேவையா தேவையில்லை ஏன் ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஒத்து போகாது எத்தனையோ இடத்துல ஒத்து போயிருக்கேன் கௌசல்லைக்கும் சீத்தைக்கும் ஒத்து போகாத பொறுத்தா யாருக்கு ஆருக்கும் ஒத்து போல நல்ல நாட்டுப் பெண்ணு தான் நல்ல மாமியார் தான் பல விஷயத்த ஊதி ஊதி கடுத்துரவே கூடாது ஆனா அதுல அந்த ஆண்மகனுக்கு முக்கியமான பொறுப்பு உண்டு தாய்க்கும் தாரத்துக்கும் எப்படி பேலன்ஸ் பண்றான் அந்த ஆணுக்கு இருக்கிற முக்கியமான கலை தாயையும் பார்த்துண்டாகணும் உட்டுட்டு தாரமே அனைத்தும் பார்த்தால் பெற்ற தாயினுடைய மனசு நொந்து போகாதா அப்புறம் நாம் எங்க ஒழுங்கா வாழறது ஆனாலும் அதை விட்டு கொடுத்துடக் கூடாது அதே பெற்ற தாயினே பார்த்துட்டு வந்துட்டாள் வந்தவள் தானே குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் அப்ப அந்த குடும்ப தலைவிக்கு எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும் இல்லையோ அப்ப பாரியும் கவனித்துக் கொள்ள வேண்டும் மனைவியும் பாத்துக்கணும் தாயும் பார்த்துக்கணும் ஒன்னுக்கு கொண்டு பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அது ஆனா இந்த காலத்துல என்ன ஆபத்து பார்த்துட்டே இருக்கோம்னா வேலை பழுன்னு சொல்லுட்டு இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல இவர் ஒரு பிரிட்ஜாவே இருக்காமல் விளகிண்டு நம்ம பாடு ஒழுங்கா இருந்தா போறும்னா இவா ரெண்டு பேருக்குள்ள நமக்கு எதுக்கு இப்போ இப்படின்னு ஒதுங்கிறதே கூடாது ஏன்னா ஒத்தனையும் எத்தனையோ நன்மை பண்ணிருக்கிறவா அதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் நாரியும் விகத காமஸ்து இது அறிந்தது ஆசை தீர்ந்த விற்பாடு பெண்களை ஆண்கள் விட்டு விடுகிறார்களே செய்யக்கூடாது கிருத்தார்த்தாச்ச பிரயோஜகம் எப்போதும் பெற்ற உதவியை மறந்து விடுகிறார்கள் கூடாது என்னென்னொண்டா கொண்டார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மார்க்கு நாவம் விஸ்தீரண காந்தாரா தாண்டி விட்ட விற்பாடு ஓடக்காரனா ஆரான்னு திரும்பி பாப்பாளா சீண்ட கூட மாட்டோம் அதனால ஓடக்கார சாமர்த்தியமா இருந்தா என்ன பண்ணுவார் ஓடத்துல ஏறச்ச எவ்வளவு கூலின்னு பேச மாட்டார் இறங்கினப்புறம் எவ்வளவு கூலின்னு பேச மாட்டார் நடு ஆத்திரே நம்மளை பாத்து கேட்பார் நீச்சல் தெரியுமான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் கூலி நாலு மடங்கு தெரியும்னு சொன்னோம்னா ஒரு மடங்கு அங்க எங்க இறங்கி போக முடியுமா அதனால ஓடக்காரர் சாமர்த்தியமா இருந்தா அவர் தப்பிச்சார் இல்லன்னா ஏறி வந்தத நம்ம கண்டிப்பா மறந்து போடுவோம் ஆதுராஷ்ட சிகிச்சகம் யார் நோயாளி தீர்ந்தவனோ அவன் வைத்தியனை மறந்து விடுகிறான் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம யார்ட்டையான ஆபரேஷன் பண்ணிட்டு இருப்போம் இல்ல கால் பிராக்சர் அவர் அவர்தான் கட்டுப்போட்டு விட்டு இருப்பார் அத்தோட மறந்து போயிட்டோம் மறந்து போயிட்டோம்னா தினப்படி இப்ப போய் மருத்துவரை பாத்துட்டு சொல்ல வரல நன்றி மனசில் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுகிறார் இப்படி பல பேர் என் பகவானிடத்துல எத்தனையோ நாம பெற்றுக்கிறோம் அத கூட தான் மறந்தே போயிடுறோம் என்ன பெற்று இருக்கோம் என்ன மறந்து போயிட்டோம் அப்படிங்கறதையும் பார்க்க வேணும் ஆக இன்னைக்கு எதெல்லாம் நன்றி மறக்க கூடாதுங்கிறத பாத்துட்டோம் நாளைக்கு நாம் பார்க்க வேண்டியது இவ்வுலகத்தில் சந்தோஷமா நாம இருக்கணும்னு சொன்னால் தேகம் ஆரோக்கியமா இருக்கணும் கடன் இல்லாதவனாக இருக்க வேண்டும் உற்றார் உறவினரை பிரிந்து வாழாதவனாக இருக்க வேண்டும் இத போல அழகான டிப்ஸ் கொடுக்க போறார் நாம சந்தோஷமா இருக்கணுமா கடன் தொல்லை கூடாது உற்றார் உறவினரோட தான் வாழ வேண்டும் இத போல ஒரு ஆறு சொல்ல இந்த ஆறையும் கடைபிடித்தால் வாழ்க்கை இனிக்க போகிறது அப்ப நாளைக்கு பார்க்க போறோம் பகவானிடத்துல பெத்துண்டதெல்லாம் நம்ம திருப்புறமா ஒழுங்கா இருக்கமா லோகத்துல இன்பமா இருக்கிறதுக்கு எந்த ஆற பச்சனும் காத்திருந்து பார்ப்போம் நாம நேத்திக்கு சந்திக்கும் போது என்ன பார்த்தோம் சிறு உதவி ஒருத்தர் செய்திருந்தாலும் அதை மறக்காமல் இருக்க வேண்டும் இதுல முக்கியமானவர் பகவான் தான் நாம ஏதான சின்னதா ஒன்னு பண்ணிருந்தா கூட அத கூட பகவான் மறப்பதே இல்லை நாம செய்திருக்கிற பாபங்களை அல்ல நாம செய்திருக்கக்கூடிய நன்மைகளை அக்ஞாத்த சுக்கிருத்தம்னு ஒன்னு கேள்விப்பட்டிருப்பேன் அக்ஞாத்த சுக்கிருத்தம்னா சுக்கிருத்தம் நன்கு செய்யப்பட்டது அக்ஞாத்த சுக்கிருத்தம் தெரியாமலே நன்கு செய்யப்பட்டது இது பொருள் அந்த வார்த்தைக்கு இது பொருள் இப்ப நாம ஒரு வாழ்க்கை இப்ப வாழ்ந்துருக்கோம் இருக்கலாம் நம்மாழ்வார் சொல்றார் இல்லையால் வாழ்வினிதால் வாழ்வு இனிக்கிறது ஆனா எதுனால என் வாழ்க்கை இனிக்கிறதுன்னு கேட்டா எனக்கு தெரியல நான் போன பிறவியிலோ முற்பிறவிகளிலேயோ புண்ணியம் சேர்த்து வைத்திருக்கிறேனா தெரியலையே நான் அப்படி ஒண்ணு எப்பவும் புண்ணியம் பண்ணதா தெரியல ஆனா இன்னைக்கு வாழ்க்கை இனிக்கிறது அப்படி இருக்கிறச்சே எது காரணம்னே எனக்கு தெரியல ஆனா இனிக்கிறது ஏதோ நல்லது நடந்திருக்கணும் அதனாலதான் இனிக்கிறது இப்ப நான் இனிப்பான பண்டத்தை சாப்பிடுறேன் அது சக்கர பண்டமா வெள்ளப்பாக இருந்தா தான் இனிக்கும் வேப்பத்தை வேப்பம் கொழுந்து வாயில போட்டு இனிக்கிறதுன்னு சொன்னா நடக்குமா அப்ப இனிக்கிறதுனாலே ஏதோ நல்லது இருந்திருக்கணும் இல்லையோ எனக்கு இந்த வாழ்க்கை இனிக்கிறதுனால் நன்கு செய்யப்பட்ட ஏதோ ஒரு புண்ணியம் இருந்திருக்கும் அழ்வார் சொல்றார் வரவாறுன்னு இல்லையால் அப்படி ஒண்ணுமே எனக்கு தெரியலையே என் ஞாபகத்துக்கு இருந்து நான் பண்ணல ஆனா எப்ப நல்லதா இருக்கேனோ அப்ப பண்ணிருக்கணும்னு அர்த்தம் நல்லது பண்ணிருந்தா தான் இன்னைக்கு நல்லதா இருக்கு போறேன் தீயது பண்ணத்துக்கு இன்னைக்கு நல்லவனா நான் வாழ்ந்துட முடியாது நானே என் மனச திருத்திண்டு பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணி என் தீயதை தொலைத்து விடுன்னு கேட்டால் அவள் தொலைக்கிறார் அது உண்மை மற்றபடிக்கு என்ன புண்ணியமோ அதுக்கு தகுந்த பிறவி என்ன பாவமோ அதுக்கு தகுந்த பிறவி அழ்வார் சொல்றார் இல்லையால் எப்படி நான் இப்படி வாழறேன்னு எனக்கு தெரியலே ஆனா வாழ்க்கை மட்டும் இனிக்கிறது புரியறது அத பத்தி பிள்ளை லோகாச்சாரியர் என்பார் ஸ்ரீவசன பூஷணம் என்கிற உயர்ந்த நூலில் விசாரிச்சு சொல்றார் சுகிருதம்னு சொல்றமே அப்படின்னா என்ன ஏதோ நல்லது பண்ணிருக்கோம் அதனாலதான் இருக்கும் ஆனா எது நல்லது பண்ணோங்கிறது நமக்கு தெரியல நமக்கு தெரியல ஆனா அது பகவானுக்கு தெரியறதான் ஏதோ நல்லது பண்ணிருக்கோம்னா ஓஹோங்கிற நல்லதெல்லாம் இல்ல ஏதோ சின்னதா ஒரு நன்மை பண்ணிருக்கோம் நன்மை கூட இருக்காது தீமையா கூட இருக்கலாம் ஆனா நன்மைன்னு பெயர் வைக்கிற அளவுக்கு ஒரு தீமையாவது பண்ணிருக்கோமா பண்ணது தீமை ஆனா அந்த தீமையை பார்த்தால் இது தீமைதான் ரொம்ப கொடிய தீமை அப்படின்னு சொல்றதுக்கு மாட்டாமல் இந்த அப்படிங்கிற அளவுக்காவது ஒரு தீமை நாம பண்றோமா என்ன பெருமான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அப்ப நமக்கு ஜாத்தம் அல்ல இது சுக்கிருத்தம் இது நன்கு செய்யப்பட்டதுங்கிறத நாம் அறியோம் ஆனா பகவானத்தை அறிந்து கொண்டு இருக்கிறான் பகவான் அறிந்து இவர்களுக்கு இது நன்மையாக போகட்டும்னு பட்டம் கட்டுறாராம் என்னங்கிறதுக்கு சொல்றேன் என் வீட்டு வாசல்ல சூதாடுறதுக்காக சீட்டாடுறதுக்காக ஆடுறதுக்காக திண்ணை கட்டி வச்சேன் அது தீமை தானே ஆனா அந்த தீமை இன்டைரக்டா பிளஸ் ஆங்கிலத்தில் சொல்றாளோ இல்லையோ அது என்னாச்சு யாரோ நாலு பேர் அந்த ஊர்ல பெருமாள் உற்சவத்தை சேவிக்கணும்னு வந்தா பைய வச்சு திண்ணையில தங்கினா ராத்திரி புறப்பட்டு மறுநாள் கார்த்தால எழுந்து போனான் பெருமாள் உடனே ஓ என் பக்தர்கள் ஒதுங்கி நிழலுக்காக இவன் திண்ணை கட்டி வைத்தான் அவன் பண்ணிருக்கிறது தீமை ஆனா ஒரு நன்மைங்கிறது அது தலையில பிராண்டானு பண்ண முடியறது உண்மையில அது தீமையா இருந்தா கூட அத்தை இப்படி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கே இப்ப இது நடந்தது எனக்கே தெரிஞ்சிருக்காது இதை போல நான் போன பிறவியில பண்ணிருக்கலாம் முற்பிறவியில பண்ணிருக்கலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் இதுல யாரானு வந்து உட்கார போறா தேசாந்திரிகள் பக்தர்கள் வந்து உட்கார்ந்து போறான்னு நான் நினைச்சு கட்டவே இல்லை அந்த எண்ணமே மனசுல இல்ல ஆனா எதற்காகவோ சிவதாடுவதற்காக நான் கட்டியிருந்தாலும் பெருமான் திருவுள்ளத்தில் இதை என் பக்தர்களுக்காக அவர்கள் தங்கிட்டு போனான்னு நன்மையை இல்லையோ அப்ப நன்மை என்ன பெயர் வைக்க கூடிய தீமையாவது இருந்தால் அந்த தீமையை கூட நன்றாகவே பெருமான் கொள்ளுகிறான் அவருடைய நினைவுல அது தெரியறது நமக்கு அது தெரியல அதனாலதான் நம்ம பொறுத்த வரைக்கும் அக்ஞாத்த சுகுத்தன் அப்ப இது அக்ஞாத்தம்னா நமக்கு அக்ஞாத்தம் நம்மால தெரிஞ்சிக்க முடியாது ஆனா பெருமான் தெரிஞ்சுட்டு அதுக்கு பட்டம் கட்டி விடுறாராம் இதே போலான்னு ரெண்டு மூணு இடம் சொல்றான் ஒருத்தருக்கு மூணு பொண்கள் ஒரு பொண்ணு ஒரு இடத்துல கட்டி கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோ கல்யாணம் பண்ணி குடிச்சிட்டார் ஒரு பொண்ணை பரங்கி மலையில கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இன்னொரு பொண்ணை விராலி மலையில கல்யாணம் பண்ணி கொடுத்தார் மூணாவது பொண்ணை திருமாலஞ்சோழ மலையில கல்யாணம் பண்ணி கொடுத்தார் உயர்ந்த தேசம் வள்ளல் மாலிருஞ்சோள மலாளனார் பள்ளி கொள்ளுமிட கொட்டிட கொட்டுமாகில் நீ கூடிடு கூடலே என்ற ஆண்டாருடைய பாசுரம் திருமாலஞ்சோழ மலை கள்ளழகர் சித்ரா பௌர்ணம் எண்ணிக்கை மதுரையில ஆத்துல அரங்கர் இடங்கிறது அழகர் இழங்குறது அவ்வளவு ஆச்சரியம் அந்த இடத்துல பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார் யாரோ கல்யாணம் விசாரிக்கிறதுக்காக வந்தார் மூத்த பெண்ணை இங்க கொடுத்திருக்கேன் இரண்டாம் பெண்ணை இங்க கொடுத்திருக்கேன் மூணாம் பெண்ண திருமாலுஞ்சோள மலையில கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னாரா பெருமாள் உடனே ஓ திருமாலு சோழமலைன்னு என் ஊரோட பேரை சொல்லியிருக்கான் எவ்வளவு புண்ணியம் அப்படின்னு புண்ணிய கணக்கு எழுதுகிறார் இது நமக்கு தெரியுமா பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் திருமாலின் சோழமலைங்கிற ஊர் பேரை சொல்றது புண்ணியம்னு கூட எனக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தா ஒருவேளை பொண்ணையே பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன்னு என்னமோ அவ்வளவு துணை இருக்கு சத்தே சிந்தனை எல்லாம் இல்ல ஆனாலும் பண்ணி கொடுத்துருக்கார் கொடுத்தவர் வார்த்தையை சொன்ன உடனே பெருமாள் எழுதிட்டாரோ இல்லையோ இப்ப நமக்கே தெரியாம ஒரு நன்மை செய்யப்பட்டதல்லவா இப்படி சிறு சிறு செயல்களை நாம் செய்தாலும் என் ஊரை சொன்னாய் என் பேரை சொன்னாய் அடியார்க்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய் தென்ன கட்டி வச்சு என் அடியார்கள் ஒதுங்கினார்கள் அவர்கள் விடாய் தீர்த்தாய் மாட்டை அடிக்கிறதுக்காக கோவிலுக்குள்ள போறான் மாடு கோவிலுக்குள்ள போச்சு இவனும் துரத்திண்டே கோவிலுக்கு பின்னாடி வரான் மாடு கோவில பிரதக்ஷணமா சுத்தித்து இவன் கம்பெடுத்து பிரதக்ஷணமா சுத்தி வந்தான் அடிக்கிறதுக்காக பெருமாளுடனே என் கோயிலை பிரதட்சணம் செய்தான் வளம் வந்தான் அப்படின்னு அவன் காரியம் தப்பு பசுமாட்டை அடிக்க போனது தீமை ஆனா அதை நன்மைன்னு பெயர் வைக்கிறாப்பு ஒரு தீமை இதைத்தான் அஜ்ஞாத்த சுக்கிருத்தம் சொல்றோம் ஆனா அதுக்காவது ஏதான் ஒரு நன்மை நம்மகிட்ட இருக்கணும் அந்த நன்மை இல்லாத படுத்துனா பெருமாள் என்ன பண்ணுவார் சொல்லுங்க அதனால ஏதோ ஒரு விதத்தில் நாம் நன்மை செய்ய வேண்டும் அந்த சிறு நன்மை புரிந்தாலும் பெருமானத்தை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறார் இப்ப யோசிச்சு பாருங்க நாம நம்ம யாரார் பெரிய பெரிய நன்மைகள் பண்ணா கூட மறந்து போடுறோம் ஆனா நம்ம ஒரு சிறு நன்மை பண்ணிருந்தா கூட பெருமாளத்தை மறக்காமல் எப்படியாவது இவனுக்கு முக்தி கொடுக்கலாமா நல்லது கிடைக்குமா அப்படின்னு அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார் நாம் அவர்கிட்ட எத்தனையோ பெத்துக்கிறோம் ஆனா அவரை ஞாபகம் வச்சுக்கிறோமா இந்த உடல் கிடைத்தது புலன்கள் கிடைத்தது இந்த வாழ்க்கை இந்த ஸ்டேட்டஸ் இந்த பணமோ அல்லது எதுவோ ஒருத்தருக்கு நூறு ரூபாய் கிடைக்கட்டும் ஒருத்தருக்கு லட்ச ரூபாய் கிடைக்கட்டும் எதுவா இருந்தாலும் அது பகவான் நமக்குன்னு கொடுத்திருக்கிறது சொல்லியோ அதுல அவங்ககிட்ட எப்போது நன்றியோட இருக்கணும் ஏன்னா லோகத்தவர்கள் யார் யார் நன்றி மறந்துடுறான்னு ஆறு பேரை பத்தி வித சொன்னார் நன்னா ஞாபகம் வேண்டியது பெருமானிடத்தில் நாம் நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும் ஓரொரு நாளும் நம் நம்முடைய செய் நன்றியை கண்டிப்பா அவனுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் இப்படி மறந்து போடுவோங்கிறதுக்காகத்தான் குந்தி தேவி கண்ணனிடத்திலே வண்டினாள் கண்ணா எனக்கு எப்பவும் கஷ்டத்தை கொடுத்துட்டே இரு கண்ணன் அத்தை கண்ணனுக்கு குந்தி அத்தையோ இல்லையோ அத்தையை பார்த்துக்காட்டான் அத்தை எதனால இப்படி கட்டத்தை கேட்கறேன் என்கிட்ட யார் யாரோ என்னென்னமோ நல்லது வாங்கிட்டு போறாளே உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க வேண்டியது என் அத்தை இல்லையா நீ அப்படின்னு கண்ணன் சொன்னார் குந்தி திரும்ப சொன்னா நல்லத்த பெத்துண்டா மறந்து மறந்துட்டு நான் விலகி போடுவேன் துன்பத்திலேயே இருந்து கட்டத்தில் இருந்தா தான் எப்பவும் ஒன்ன மறக்காம இருப்பேன் அப்ப உன்னை மறக்காம இருக்கணும்னா துன்பம் கொடுத்தாத்தான் வைத்தியர்கள்லாம் நோயை தேவலையாக்காது இருந்தா சரியாக்காது இருந்தா வைத்தியரை ஞாபகம் இருப்போம் நோயை சரிப்படுத்தி விட்டா மறந்து போடுறோம் வாத்தியார் சுவாமி இழுத்தடிச்சுட்டே இருந்தாருன்னா நன்னா ஞாபகம் வச்சுருப்போம் பல பேர் பிஹெச்டி எல்லாம் பண்றா பாருங்க அப்ப கைடு இப்படி நாளாயிண்டே போகும் என்ன சாமி நாலாறு நாலாறு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் தள்ளிண்டே போறதுன்னா தள்ளிண்டே போயிட்டு இருந்தா கைடை ஞாபகம் வச்சுப்போம் முடிச்சு விட்டுட்டா நம்ம ஞாபகம் வச்சுப்போமோ அதனாலதான் இழுத்துட்டே போறோம் அத போலயா இந்த இடத்துல எப்போதும் குந்தி பிரார்த்திக்கிறார் எனக்கு துக்கத்தையே குடுத்து ஒன்ன மறக்காமல் இருப்பேன்னு பெருமாள் நன்மையே செய்யட்டும் துக்கம் கொடுக்க வேண்டாம் ஆனா நாமும் அவரை மறக்காமல் இருக்க வேண்டும் அது நேர்த்திக்கு நாம கத்துண்ட பாடம் இனி இப்ப பார்க்க போறது ஆரோக்கியம் ஆண்யம் சத்பிர் மனுஷைஹி சக சம்பிரி அபீதவாச ஷட்டு சுகானி ராஜன் இவ்வுலகத்தில் இந்த ஆறையும் கடைபிடித்தா என்னால் சுகமே வாழலாம் இன்பமாக வாழலாம் எவை ஆரோக்கியம் மனதும் உடலும் ஆரோக்கியமா இருக்கணும் தேக ஆரோக்கியம் நோய் இல்லாமல் இருத்தல் இது தான் சுகமே எத்தனை லட்சம் லட்சமா பணத்தை வச்சிருந்தாலும் எப்பேற்பட்ட படிப்பு படித்திருந்தாலும் என்ன வாழ்க்கையில ஸ்டேட்டஸோட இருந்தாலும் பதவி இருந்தாலும் பட்ட இருந்தாலும் உடம்பு ஒழுங்கா இல்லையா என்ன இருந்து என்ன லாபம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்றோம் அப்ப மனநோயும் கூடாது உடல் நோயும் கூடாது ஆரோக்கியம் ஆரண்யம் கடன் இருக்கவே கூடாது கடன் இருந்தா தூங்குச்சே கடன் பட்டார் நெஞ்சன் போல் கலங்கினான் இளங்க வேந்தன் சொல்லுகிற மொழியோ கடன் பட்டவர்களுடைய நெஞ்சம் ரொம்ப பரித்தவிக்கும் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார் சுவாமி குறைச்சலா கடன் வாங்கியிருந்தா கடன் வாங்கினவன் கவலைப்படணும் நிறைய கடன் வாங்கியிருந்தோம்னா கடன் கொடுத்தவன் தான் கவலைப்படணும் ஏன்னா இவங்க கிட்ட நிறைய கொடுத்துட்டோமே பேங்க் மேனேஜர் நம்ம பின்னாடியே போயிட்டு இருப்பார் இவன் ஒழுங்கா திருப்பி கட்டணமே மாசாந்திர வட்டி ஒழுங்கா கட்டணமேனுட்டு இதே சின்ன வாழ்க்கை தான் ஆயிரம் ரெண்டாயிரம் கடன் வாங்கியிருந்தா நாம தான் பயந்து பயந்து கொண்டு போய் கட்டின்னு இருக்க போறோம் கடனே இல்லாத இருந்தா பரம திருப்தி ஏதோ தொழில் நடத்துவதற்கு வேணா கடன் தேவைப்படலாமே தவிர பல விடங்களில் மேலை நாட்டுக்கு வழக்கம் மேற்கத்திய தேசங்களுக்கு வழக்கமே கடனிலேயே வாழ்க்கையை ஓட்டுவது ஆனா நம்ம பக்கம் பாரத தேசத்து வழக்கமே சேமிப்பில் வாழ்க்கையை ஓட்டுவது இந்த ரெண்டுத்துக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு இப்பவும் நீங்க அமெரிக்கா போன்ற நாடுகள்ல போனீங்கன்னா சேவிங்ஸ் ஆச்சரியமா இருக்கே அது என்ன ஒரு பர்சென்டானு சேவ் பண்ண வேண்டாம் மைனஸ்ல கூட அப்ப தாங்க சம்பாதிக்கிறதுக்கு மேல கடன் வாங்கிருக்கான்னு அர்த்தம் அந்த ஊர்ல எல்லாம் ஒரு வீடு வாங்கினோமா தொண்ணூத்தஞ்சு கடனை கொடுத்துடுறா கடன் குடுத்தா நம்ம விட்டு முப்பது வருஷம் எல்லாம் திருப்பி கடை சொல்லுவா அது குறைச்சலா கட்டணுங்கிறதுக்காக முப்பது வருஷம் பெண்ண அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாச்சு கடன் பத்திரம் எழுதி கொடுத்தாச்சுன்னு அர்த்தம் இவர் வேலையில சேர்ந்த அன்னைக்கு அதை வாங்கினார் ரிட்டையர் ஆன அன்னைக்கு தான் திருப்பி கட்டி ஆகணும் அந்த மாதிரி கடனை கொடுத்து கொடுத்து ஒரு பெரிய ஆபத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது பாருங்க அந்த கடன் கொடுத்து வீட்டு கடன் எல்லாத்தையும் வேற ஒருத்தருக்கு அந்த கம்பெனிகள்லாம் வித்துட்டா அதுக்கு மேல மேல இப்ப டாப் அப் டாப் அப்ங்கிறமே இத போல மறுபடியும் மறுபடியும் இந்த சப் பிரைம் லண்டிங் ப்ராப்ளம் ஒண்ணு பெருசா கேள்விப்பட்டிடும் இல்லையோ அதனாலதான இந்த எக்கனாமிக் ஸ்லம்பே இப்ப வந்திருக்கு இவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு என்ன காரணமாச்சு எங்கோ கடனை கொடுத்துட்டு அதுக்கு மேல கடன் அதுக்கு மேல கடன் அதுக்கு மேல கடன் அதனால கடன் இருந்தாலே சுகமாக இருக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு கடனை குறைச்சுக்கணும் இதுக்காகத்தான் தொழில் வாழ்க்கை என்ன சொல்றா உங்க பணம் இருபத்தஞ்சு ரூபா ரூபாய் போட்டால் உங்க பணம் முப்பத்தி மூணு ரூபாய் போட்டா அறுபத்தி நாலு ரூபா கடன் வாங்கிக்கிங்கோ அப்ப உங்க தொழில் ஒழுங்கா நடக்கும் அப்படி இல்லாமல் உங்க பணம் அஞ்சு ரூபாயை போட்டுட்டு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கடன் வாங்காதீங்க இப்ப நாம வீடு வாங்குறோம் ஒத்தத்தையும் நம்ம போட முடியுமா சுவாமி விதுரருக்கு என்ன அவருக்கு ஒண்ணு வாண்டாம் திருத்தராட்டர் பாத்துட்டார் அவர் பாட்டுக்கு சுத்தியா இருந்துட்டார் நாங்கெல்லாம் சின்ன சின்னதா சிறுக கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப எங்களுக்கு வேண்டாமான்னா அப்ப இதையான கடைப்பிடிக்கலாம் நம்மால் ஆனவளவு சொந்த பணத்தை சேமிச்சு நிறைய போடணும் கடன் பர்சன்டேஜ குறைச்சுக்கணும் இப்ப பல இடத்துல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய் நாங்க ரூபா ஒரு பொருள்னா தொண்ணூத்தஞ்சு கடன் நீங்க அஞ்சு ரூபா போட்டா போறோம்னா அது கண்டிப்பா பெரிய பர்டன் அது இன்னைக்கு இப்படி அது எல்லாத்தையும் இப்ப பேங்குகள்லயும் சரி தலைமை வங்கியிலையும் சரி இப்ப மாத்தே வரதுக்கு ஆரம்பிச்சுட்டா எந்த கடனா இருந்தாலும் எண்பதுக்கு மேல கொடுக்கவே கூடாது நிறுத்திருங்கோ இருபது ரூபாயான வீட்டு கடன் எல்லாம் அவன் போடணும் அப்பதான் நமக்கும் பொறுப்பு கொஞ்சம் சுலபமா இருக்கலாம் கடன் குறைவாக இருக்க வேண்டும் நிறைவா சேமிப்பு இருக்க வேண்டும் கடன் இருந்தா தான் வாழ்க்கையு நினைச்ச கூடாது கடன் வாழ்க்கையை ஓட்டிடவும் கூடாது ஆரண்யம் கடன் இல்லாமல் அவிப்ரவாசக முடிந்த அளவுக்கு பெற்றோரோட இருக்கிறது எவ்வளவு நன்மை எத்தனையோ குழந்தைகள்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறப்போ நிர்பந்தம் இங்க வேலை வாய்ப்பு கம்மியா இருந்திருக்கலாம் வெளிநாட்டுக்கு போனா இப்ப நம்ம பாரத தேசத்திலேயே வேலைக்கு ஒண்ணும் குறவில்லையே அவாவா எத்தனை பேர் இப்ப திரும்பி வர்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா இங்கேயே வேலை பாத்துக்கிறா அப்பா அம்மா கூட இருக்கா உற்றார் உணவீரர் அக்கா தங்கை அண்ணன் தம்பி அவ கூட இருந்து எல்லாரும் சேர்ந்து பகவானிடத்தில் ஈடுபட்டா ஒரு திருப்தி திருப்தி தானே இல்லன்னா எங்கேயோ ஒரு பிள்ளை இருந்து அம்மா இங்க கொண்டு தாரம் தவித்து கொண்டு பொண்ணு பிள்ளை இங்க படிச்சு வச்சிருந்து தாங்க வெளிநாட்டுல இருந்துட்டு கட்டம் கட்டம் தானே அவ பார்ப்போம் ஏதோ பணத்துக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர யாருக்குத்தான் மனைவியோ அம்மாவையோ குழந்தையோ பிரிந்திருக்கணுங்கிற ஆசை உண்டு ஏதோ நிர்பந்தத்தின் பேர்ல போயிருக்கா யோசித்து தாராளமா முடிவு எடுக்கலாம் ஏன் நம்ம பெருமாளை சேவிச்சிருந்து நம்ம பெற்றோரோட நம்ம குடும்பத்தோட நம்ம தாய்நாட்டில் திருப்தியா நாம இருக்கலாமே இருந்தா அது ரொம்ப சுகத்தை கொடுக்கும் என்று விதுரர் சொல்றார் சக மனுஷைஹீசகிரயோக நல்லாரோடே கூட வேண்டும் நல்லார் ஒருவள் உளரேர் நல்லவர்கள் இருந்தா அவர்களோட பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்ற மொழியோ நல்லவர்களுடைய கம்பெனி வேண்டும் இதத்தான் சாது சமாகமும் சாது சமாதமம் சொல்றோம் நம்ம ஏதாவது தப்பா போக ஆரம்பிச்சாலும் அவர்கள் தடுத்து நம்மை நல்வழிப்படுத்துவார்கள் இத பத்தி மனவாளிகள் நல்ல மனம் உள்ளதொன்றை நன்னி இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நலமது போல் நல்ல மனம் இருக்கிற வஸ்துவுக்கு பக்கத்துல ஒரு பொருள் இருந்தா தானே அதுக்கு நல்ல மனம் கிடைச்சிருமோ இல்லையோ அதே போல நல்ல குணமுடையோர் தங்கள் யாரெல்லாம் நல்ல முடையுட குணமுடையவர்களோ அவர்களோட சேர்ந்திருந்தோம் அன்னால் கூடியிருப்பவர்க்கு குணமதுவேயாம் சேர்த்தி அவர்களுக்கும் அதே குணம் வந்துவிடும் அதே தீயவர்களோட சேர்ந்தா தீய குணம் வரும் அப்ப நல்லாரோடே நட்பு வேண்டும்யா விருத்தி தனக்குரிய தொழிலை செய்ய வேண்டும் தனக்கு எந்த தொழில் நன்னா தெரியுமோ தனக்குன்னு எந்த தர்மம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தர்மத்தை நன்கு கடைபிடிக்க வேண்டும் தெரியாததுல கட்டப்பட்டு இருக்க கூடாது விற்திகி அபீத வாசக பயப்படாம வாழணும் எத்தனை நாள் பயந்து பயந்து வாழ முடியும் யார் என்ன பயிடுவாளோ பணத்தை திருடின் போடுவாளோ சொத்தை திருடின் போடுவாளோ வீட்டை திருடிந்து போடுவாளோ வரவுக்காரால திருண்டு அடிப்பாளோ புடைப்பாளோ இப்படி பயந்து கொண்டே வாழ முடியாது நாம் பயம் இல்லாமல் நிச்சித்தையாக வாழ வேண்டும் இந்த ஆறு இருந்தால் அவன் சுகமே இவ்வுலகத்தில் வாழ்கிறான் அப்படிங்கிற சொன்னார் இன்னைக்கு இவ்வுலகத்தில் சுகமா இருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்துட்டோம் நாளைக்கு பார்க்க வேண்டியது இந்த ஆறு விஷயங்களையும் உட்கொடனும்னு சொல்லப்படுறார் இந்த ஆறு இன்னொருத்தர் நன்னா இருந்தா பார்த்து பொறாமப்பட கூடாது ரொம்ப தயையும் காட்டக்கூடாது ஒருத்தர் தய தேவைதான் ஆனா தேவைக்கு மீறி தயை காட்டக்கூடாது எதுக்கெடுத்தாலும் எனக்கு திருப்தி இல்லை திருப்தி இல்லை அப்படின்னு வாழறதே கூடாது இது முதலான செலவற்றோடு இருந்தோம்னால் இன்னும் சிந்தோன்பமாக சந்தோஷமா வாழலாம்னு சொல்லுகிறார் என்ன அந்த ஆறு அதை எதில் இதை பிடிச்சுக்கணும் எத்தத்த உட்டுடனும் கருத்தை அடுத்த நாள் கூடும் போது பார்ப்போம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா வசிஷ்டர் முதலான ரிஷிகளெல்லாம் பிரம்ம நிதியாக கொண்டாடப்படுகிறார்கள் நிதி என்றால் செல்வம் பிரம்மத்தையே தங்களுக்கு செல்வமாக கொண்டவர்கள் ரிஷிகளும் முனிவர்களும் அதிலே மகரிஷிகள் இன்னும் சிறப்பு பெற்றவர்கள் லோகத்தினுடைய நன்மைக்காக ஆராய்ந்து பல நூல்களை இயற்றி வைத்தவர்கள் உபதேசங்களை சொல்ல வைத்தவர்கள் வசிஷ்டருடைய வழி தோன்றல் வேதவியாசர் அவர் மகாபாரதத்தில் விதுரனும் திருத்தராட்டனும் பேசிக்கொண்டதை வைத்து ரொம்ப ஆச்சரியமான பல கருத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார் அவைகளைத்தான் விதுர நீதி என்று பார்த்து வருகிறோம் இந்த நாளில் அதுவும் கலியுகம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிற நாளில் நிறைய ஒரே ஒரு எக்கனாமிக் பூம்னு இப்ப சொல்றோம் இதெல்லாம் வளர்ந்து போயிருக்கிற நாளில் குளோபல் வில்லேஜ் இந்த உலகம் முழுவதுமே ஒரு சிறு கைக்குள் அடங்குற அளவுக்கு அவ்வளவு டிராவல் வளர்ந்து போச்சு யாரும் எங்கு வேணா பார்த்துட்டு இருக்கோம் ஏன் வெளியில போய் வேலை பார்க்கறது வேண்டாங்கிறாரே என்றால் அது அடிப்படையில் ஒரு கருத்துண்டு தேசாந்தரகத்தனான தேசாந்தரகதனான புத்திரன் பக்கலிலே பித்திருதயம் கிடக்குமா போலே சம்சாரிகள் பக்கலிலே திருவுள்ளம் குடிபோய் என்ன பலோகாச்சாரியர் சாதிக்கிறார் ஒரு தாய்க்கு அனைத்து மக்களும் தன் கூட இருக்க வேண்டும் இருந்தா அவள் திருப்தி படுறா இது என்ன சுவாமி பத்தாம் பசலி தானா இவள் ஓடவே நாங்க எங்க வாழ்க்கையை எப்ப பாக்குறது நாம என்னமோ அவள் சந்தோஷப்படுறதும் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்குங்கிறதும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் நினைச்சுட்டு அது தனி அவ சந்தோஷப்படுறதுக்காக நான் வாழ்ந்தா என் வாழ்க்கை உருப்படாது என் வாழ்க்கை நன்னா இருக்கணும்னா அவ சந்தோஷப்பட முடியாது இப்படின்னு ஒன்னு கொண்ணு பகைமை இருக்கிறதா நாம நினைச்சுட்டு நாம நன்னா இருந்தா தாய் சந்தோஷப்படாது இருந்திருப்பாளா அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டாமோ ஒரு பிள்ளையோ பொண்ணோ நன்னா இருக்கிறதுக்கு முதல்ல சந்தோஷப்பட போறவளே தாய் தான் அப்படி இருக்கிறச்சே இவ சந்தோஷத்தை பார்த்துட்டு கட்டுப்பட்டி வீட்டோட இருந்தேன்னா நான் எப்ப சுவாமி என் வாழ்க்கையை பாக்குறதுன்னா அப்ப அடிப்படையில நம்ம தப்பா உன இருக்கோம் என் வாழ்க்கை நன்னா இருக்கணும்னா அது அவ சந்தோஷமா இருக்க போறது இல்லையே அவ சந்தோஷப்படணும்னா என் வாழ்க்கை கட்டு போடும் நினைச்சிட்டு இல்லையோ அது ஒரு தாய்க்கு எண்ணமே இல்லையே ஆனா அவளுக்கு ஏது எண்ணம்னால் நம்ம கூட இருக்கட்டும் நன்னா வேலை பார்க்கட்டும் என்னால முடிஞ்சதை அவளுக்கு பண்றேன் அவர்களால முடிஞ்சது எனக்கு பண்ணட்டும் அருகிலிருந்து ஒத்தருக்கு ஒத்தர் பாத்துக்கலாம் இல்லையோ எந்த தாயா இருந்தாலும் இதைத்தான் எதிர்பார்க்க போகிறாள் நமக்குன்னு உற்சார்கள் உறவினர்கள் கூப்பிட்ட குரலுக்கு உதவி வர்றதுக்கு ஆட்கள் இதெல்லாம் நம்ம தேசத்துல தான் நிறைய கிடைக்கும் மற்ற இடத்துல குறைவாத்தான் இருக்கும் எங்கெங்கும் போய் வேலை பார்த்துன்னு தான் இருக்கா அவரவர்கள் தாய் தந்தையர்களை குறித்து வருத்தத்தோட தான் இருப்பா ஓ அவர்களுக்கு நம்மால பண்ண முடியலையேங்கிற ஏக்கம் இருக்கத்தான் இருக்கும் எங்க வெளிநாட்டுல போய் பாருங்க உபன்யாசம் ஏற்பாடாறு சங்கீத கச்சேரின்னு ஏற்பாடு ஆறுதுன்னா கூட்டமா வந்து கேப்பா ஏன்னா யாரும் பக்கத்துல இருந்தா அந்த அருமையே தெரியாது தூரத்துக்கு போன தான் அந்த அருமை அவளுக்கு தெரியாது என்ன அவாத இழந்திருக்காளோ இல்லையோ அந்த லாஸ எங்கேயானு சரி கட்டி ஆகணுமே அதுக்காக கண்டிப்பா செலவழிப்பா மேல அந்த நாட்டுல பொழுதுன்னு நிறைய கிடைக்கும் கீத படிக்கிறதுக்கு பாகவதம் படைக்கிறதுக்கு எல்லாம் பொழுது சரியா ஆபீஸுக்கு போனா சரியா திரும்பி வந்து போறார் சனி ஞாயிறுன்னா போகவே வேண்டாம் நம்ம நாட்டுல எல்லா நாளும் உழைக்கிற ஒரு பண்பாட்டை வேற வளர்த்து வச்சுருக்கோம் அதனால அவ பிரைவேட் டைம் வீணாவே போகாது இந்த விதத்துல எல்லாம் தான் இருக்கும் ஆனா ஒரு ஏக்கம் உள்ளூர இருக்காதா பெற்றோருக்கு கூட இருந்து பண்ண முடியாத எங்கேயோ தள்ளி இருக்கமே அவளுக்கு என்ன ஆயிடுத்தோ சட்டுன்னு அம்மா கீழே விழுந்துட்டா கால் உடஞ்சி போச்சுன்னா அடுத்த பிளைட்டை பிடிச்சா ஓடியா வர முடியும் என்ன திரும்ப திரும்ப பதை போட போன்ல இருக்கலாம் ஆமா வேற என்ன நமக்கு அங்க வேலை வேணும் வாய்ப்பு அங்கதான் இருக்குன்னு சொன்னா எத்தையோ விட்டு கொடுத்தாகும் இல்லையோ அதுக்குன்னு அவர்கள் திருப்தியா இருந்து விட்டார்கள்னு ஒரு நாளும் தப்பா நம்ம நினைச்சுடவே கூடாது அவளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கத்தான் இருக்கும் விதிரன் என்ன சொல்றாரு அந்த ஏக்கத்தை போக்கிக்கோங்களேன் எப்ப வாய்ப்பு இந்த இடத்துல நன்னா இருக்கோ அப்ப தாராளமா இங்கயே வேலையை தேடிக்கொள்ளலாம் அன்றுவானா நமக்கு வேலை வாய்ப்பு பாரதத்தில் குறவு ஆனா இன்னைக்கு எல்லா நாட்டினுடைய ஜாப்ஸும் நம்ம நாட்டுக்கு தான் அப்ப தாராளமா இங்க வேலை பாத்துக்கலாம் இல்லையா மத்த எல்லாம் வேலை போ போங்கிறான் நம்ம நாட்டுல வேலை இருக்கு இருக்கு வா வாங்குறா அப்ப திரும்பி வந்தா இப்ப ரெண்டும் எடுத்து பாருங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாரதத்துல அவர் என்ன எழுதி வச்சாரோ அத பண்றதுக்கு இப்ப நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கே அப்ப தாராளமா யோசிச்சு பண்ணலாம் இல்லையோ இத போல பல கருத்துக்களை கடந்த நாட்களில் பார்த்தோம் சில முக்கியமானது இன்னைக்கு பார்க்க போறோம் ஈர்ஷியா கிருணி ந சந்துஷ்டா குரோதனா நித்திய சங்கிதா பரம பாக்ய உபஜீவிச்ச ஷடேதே நித்திய துக்கிதாக கீழே ஆறு சொன்னேன் திருத்தராஷ்டரா தினப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆறு சொன்னேன் இப்ப ஆறு சொல்ல போறேனே இந்த ஆறுல எது இருந்தாலும் நித்தியனி துன்பப்பட்டு இருக்க வேண்டியதான் உனக்கு இன்பம்ங்கிறது கிடைக்காது ஆறு எவை ஈர்ஷியா பிறர் கொஞ்சம் நன்னா இருந்துட்டா பொறுக்க மாட்டாத படுற மொழியோ பொறாமை கிருணி கிருண கிருணி அதாவது தயை உடையவன் ஒருத்தர் பார்த்து இறக்க குணம் உடையவன் இறக்க வேணும் ஆனா அந்த இறக்கம் அளவுக்கு அதிகமாக போய்விடுவதே கூடாது அப்ப அளவுக்கு அதிகமாக இரக்கம் ந சந்துட்டா வாழ்க்கையில திருப்தியே படறது அவருக்கு தெரியாது என்ன கிடைச்சாலும் என்ன பெற்றாலும் சரி கொஞ்சம் இருந்திருந்தா நன்னா இருந்திருக்கும் நசந்துஷ்டா எதக்கண்டு திருப்தியே அடையாதவன் சந்துஷ்டி இல்லாதவன் குரோதனாக எப்போதும் கோபத்துக்கு வசப்படுறவன் வயசாக வயசாக கோபம் குறையணும் இள ரத்தம் ஏதோ கொதிக்கிறது கோபம்னு சொல்லலாம் நாற்பதாச்சு நாப்பத்தஞ்சாச்சு ஐம்பதாச்சா கோபம் போட வேண்டாமா ஆனா இன்னும் வயசாக வயசாகவும் கோபம் போகாது இருந்தது இப்பதான் கோபம் வருதுன்னு சொன்னால் அப்ப வாழ்க்கை இனிக்க போவது கிடையாது இப்ப இதனால எல்லாம் நஷ்டம் யாருக்கு நாம் பொறாமப்படுறேன்னா யார பார்த்து பொறாமப்படுறேனா அவருக்கு நஷ்டம் இல்லை நாம நினைச்சிட்டு இருப்போம் சாமி ஊர்ல என்ன பார்த்து பொறாமப்படுறது கண்ணடி படக்கூடாது என்ன அடிப்பட்டாலும் சரி கண்ணடி மட்டும் படவே கூடாது ஒருத்தர் பொறாமப்பட்டுட்டா எனக்கு என்னமோ ஆயிடும்னு நினைச்சிட்டு இருப்போம் அதெல்லாம் கவலையப்படாதீங்க பக்தியில் இதற்கெல்லாம் இடமே கிடையாது ஒருத்தர் பொறாமப்பட்டு கண்ணு போட்டுட்டார் அதனால எனக்கு எல்லாமே நாள் அப்ப பகவானுடைய கருணைங்கிறதுக்கு வேலை இல்லாத போடும் நாம் பண்ண நல்லதுக்கு பிரயோஜனமே இல்லாத போடும் நான் நல்லதை ஒண்ணு பண்ணிருக்கேன்னு சொன்னா நல்லா இருந்துதான் ஆகணும் ஆனா இவர் நல்லதை பண்றத பார்த்துட்டு ஊருக்கு பிடிக்கல சுவாமி அவ பராமப்பட்டு கண்ணு போட்டுட்டா அதனால அவர் போயிட்டார்னால் அப்ப தர்மம் என்ன ஆறு தர்ம தர்மசாஸ்திரமான நல்லது பண்ணுங்கிறது நல்லது பண்ணா ஒருத்தர் கட்டுப்பாடுவர் நீங்க இப்ப வச்சிருந்தோம்னா அப்ப மொத்த தர்மமே ஆட்டம் கண்டு போகும் அதனால யாரோ தீயவர்கள் நாலு பேர் கண்ணு எல்லாம் கண்டிப்பா நமக்கு எந்த தப்பு நடந்துடவே நடந்துராது நம்ம பல சமயத்துல இது பயப்படுவோம் எல்லாம் திருஷ்டி சுத்தி போட்டிருக்கா பூஷணிக்காய் சுத்தி போட்டிருக்கார்கள் கற்பூரம் எரிஞ்சின்ருக்கு இருக்கு கீழே கிடக்கிறது அதெல்லாத்தையும் மிதிச்சா என்ன வந்துருவோம்னா அதுக்குதான் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் ஸ்ரீராம ராம ராமேதி இத வத்த வாயில உச்சரிச்சே நடந்து போனோம்னால் கீழே எது இருந்து பட்டால ஆபத்தே இல்லை

அத நான் மிதிச்சுட்டாலோ என்னவோ ஏதாவது வந்து பிடிச்சு நடுமா வேண்டாம் மிதிக்கணும்னு கூட சொல்ல வரல அதை கண்டு பயப்படக்கூடாது சொல்லு என்ன பண்ணுவோன்னு சுத்தியா அப்ப சொல்ல வேண்டியதான் வாயாலே திருமந்திரத்தை நமோ நாராயணான்னு சொல்லிப்போம் ஸ்ரீராமராமராமயத்தின்னு சொல்லிப்போம் ஒத்தர் பொறாமையும் நம்மள ஒண்ணும் பண்ணாது யாருடைய கண்ணடியும் ஒண்ணும் பண்ணாது ஆனா இங்க என்ன சொல்லிட்டு இருக்கார் பொறாமப்பட்ட பொறாமப்பட்டவ சுக்கப்படுறது இல்லைங்கிறார் யார் பேர்ல பொறாம படுறோமோ அவருக்கு ஒண்ணு நட்டம் இல்ல இப்போ பொறாமப்பட்ட நமக்குத்தான் ஆபத்து வந்துரும் என இப்ப இருக்கிற ஒன்னொண்ணுமே ஒரு மன அழுத்தத்தை என்னுள் ஏற்படுத்தும் நான் பொறாமப்பட பொறாமப்பட அவன் நன்னா இருக்கானே நர நரான்னு பல கடிக்கிறேன் வயர் எரியது பசியில எரியல இப்போ அவன் நன்னா இருந்துட்டானேன்னு பார்த்து வயர் தெரிச்சல்ங்கிற மொழியோ வயர் தெறிச்சல்ங்கிறது பசியில அசிடிட்டியால எரிஞ்சதுன்னா எரிஞ்சுதுன்னா மருந்து கொடுத்து குணப்படுத்தி விடலாம் இன்னொத்த நன்னா இருக்கானேங்கிறதுக்காக வயத்தெறி ஆரம்பித்தால் எந்த மருத்து குணந்து குணப்படுத்த நாம நன்னா இருக்கோம்னு புரிஞ்சுக்கிறது தான் ஒரே மருந்து இன்னொத்தர் நன்னா இருக்கா நன்னா இருக்கா நினைச்சிருந்து பொறாமை படுறதுக்கு இப்ப நமக்கு என்ன குறைச்சல் நாம நன்னதான இருக்கோம் அப்படின்னு நினைச்சிருந்தா தான் இதுக்கு மருந்தே அப்ப பொறாமையோ அடுத்து கிருணி இரக்கம் அதீத இரக்கம் அர்ஜுனன் பட்டதுதான் அதிக இரக்கம் யாரிடத்துல இரக்கம் காட்டணுமோ அங்கதான் காட்டணும் ஒரு வைத்தியர் எனக்கு ரண சிகிச்சை ஆபரேஷன் பண்றதுக்கு வந்தார் அவருக்கு ரொம்ப இறக்கம் வந்துருச்சு கத்தி எடுத்து இவனை வெட்டலாமா பெரிய பாவம் இல்லையா வேண்டாம்னா அப்படின்னு இரக்கத்தோட அப்படியே கத்திய கேடு வச்சார் என்னை விட்டார் கிளம்பி போயிட்டார் என்ன ஆகும் கை முழுக்க புண்ணு பரவி பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும் அதனால இறக்கம் காட்ட வேண்டிய இடத்துல தான் காட்டணும் இறக்கம் காட்டணும் அது எங்கோ அங்கு தான் காருண்ய தர்மா தர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்ன உத்திஷாஸ்திரணம் கிருதன் ஆள வந்தாருங்கிற யாமுனாச்சாரியர் சொல்றார் எதுக்காக அர்ஜுனனுக்கு கண்ணன் கீத உபதேசித்தான் தெரியுமா அர்ஜுனன் தேவையில்லாத இலக்கத்துல இறக்கம் காட்டுட்டான் எங்க அன்பு காட்டக்கூடாதோ எங்கு இரக்கம் காட்டுவது கூடாதோ அந்த இடத்தில் அர்ஜுனன் செய்தான் இத பெரும் குற்றம் யாமுனாச்சாரியர் இரக்கம் காட்டுனது கூட குற்றமான துரியோதன போல ஒரு தீய சக்தியின் இடத்துல இரக்கத்தை காட்டினால் கண்டிப்பா குற்றம் தான் கிருப தந்ததா கிருபயா விட்டம் அசுரு பூர்ணா குலே கீதா ஸ்லோகம் பறையா கிருப்பையா அதீதமான கிருப்பையாலே நான் ஓடுறது கூட தயார் பிச்சை எடுக்கிறது கூட தயார் இவாளை கொல்ல மாட்டேன் அப்படின்னு பேசுற அளவுக்கு அந்த இறக்கம் போயிடுச்சோல்லையோ அது நல்ல வாழ் இடத்துல காட்டியிருந்தா உண்டு தீயவன் இடத்துல காட்டுட்டான் ஆனால இரக்கம் அதிக இறக்கம் கூடாது ந சந்துஷ்டா எப்போதுமே சந்தோஷம் இல்லாமல் கிடைத்ததை கொண்டு திருப்திப்படுபவன் வாழ்க்கையிலும் திருப்தியா இருப்பார் அடுத்தது அடுத்தது ஆகாசத்துல பறக்கிறதுக்கே ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியலேன்னு அர்த்தம் கிரவுண்ட்ல இருக்கோம் இங்க இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் அங்கேயே பறக்கிறதுக்கு பாத்துங்க எது கிடைச்சதோ கிடைச்சது உனதுக்கு ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டது கிடைச்சது அதோட திருப்தியா இருக்கணுமோ இல்லையோ கிடைச்சுடுத்து ஒருவேளை இதை விட நிறைய ஆசைப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு மறுபடியும் ஆசைப்பட்டா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் வேணும்னு நினைக்கிறேன் பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் கிடைச்சது திருப்தி அடையணுமா இல்லையா ஒருவேளை நினைச்சதே நம்ம பதினைஞ்சாயிரம் நினைச்சிருக்கணுமோ நம்ம போய் பத்து நினைச்சு ஏமாந்து போட்டோம் போல் இருக்கே அப்படின்னு நினைக்கிறது தான் திருப்தி இல்லாம இருக்கிறது எத்தையும் குறைபட்டு கொண்டே சொல்லுவது ஆரோக்கியம் ஓரளவுக்கு தான் நமக்கு இருக்கும் அதுக்கு மேலேங்கிறது கிடைக்காது இருக்கிற ஆரோக்கியத்துல நம்முடைய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு அழகா எல்லா காரியத்தையும் ஆக்டிவா பண்ணிட்டு போறதுக்கு கத்துக்கணும் அதை விட்டுட்டு இப்படி இருந்தா நான் அதை சாதிச்சிருப்பேனே அப்படி இருந்தா இதை சாய்ச்சிருப்பேனே அப்படி இல்லையே எப்ப இல்லையோ அப்ப இருக்கிறத வச்சுதான் நம்மால முடிந்ததை செய்ய வேண்டும் அதனாலே திருப்திப்படுவது முக்கியம் அது இல்லாமல் இருக்கிறோம் துக்கப்படுறான் குரோதனஹா எப்போதும் கோபம் எதற்கும் கோபம் சுவாமி அவரை பார்த்தாலே ஒருவேளை எரிமலை வெடிச்சுட்டே இருக்கோ என்ன சந்தேகமா இருக்குன்னா கோவப்படுறவனுக்குத்தான் நோயே வரப்போறது கண்டிப்பா இவனுடைய வாழ்க்கை முறையே அலமந்து போக போகிறது கோவப்பட்டுட்டார் அத்தா அழுத்தம் கூட போறது கோவப்பட்டாலே அந்த டென்ஷனாலேயே தான் சுவாமி சக்கர கூடின் இருக்கு இன்னைக்கு பல பேர் டயாபெட்டிக்ஸ் எதுனால சொல்றா வாழ்க்கை முறை சரியில்லை உடற்பயிற்சி இல்ல ஒரே பிஹேவியரல் ப்ராப்ளம் எமோஷன் சென்டிமெண்ட் ஒரே கோபம் இதனாலேயே டென்ஷன் இந்த டென்ஷன் மனவழுத்தத்தினால வியாதிங்கிறா எதுக்கு இப்ப இதெல்லாம் நமக்கு அழகா பக்தனா இருந்து கண்ணன் திருவடிகளை சரணம்னு சொல்லுட்டு ஒழுங்கா குடும்பத்தை பார்த்துட்டு ஒரு வேலையை பார்த்து நிம்மதியா ஆச்சாரியர்களை பத்தி நினைச்சுட்டு வாழ்ந்து போறதை விட்டுட்டு வாழ்க்கைய நாமே காம்ப்ளெக்ஸ் ஆக்கிக்க கூடாது அத நம்ம காம்ப்ளிகேட் பண்றதுக்கு பார்த்தோம்னா என்னத்துக்கு ஆனா அந்த காம்ப்ளிகேட் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய பேர் நமக்கு முயற்சி எடுத்துட்டே இருப்பா அந்த பக்கமே போகாமல் ரிஷிகள் என்ன சொல்லிருக்காளோ ஆழ்வார்கள் என்ன சொல்லிருக்காளோ அதன்படி இருக்க பழகிக்கணும் குரோதனாக நித்திய சங்கிதா எப்ப பார்த்தாலும் சந்தேகம் யார பார்த்தாலும் சந்தேகம் இவா பண்ணிருப்பாளோ அவா பண்ணிருப்பாளோ ஒருவேளை ரெண்டு பேர் ஆரானு பேசிட்டு இருக்கிறச்சே என்ன ஒரு நிமிஷம் பார்த்தாள்னா என்னை பத்தி தான் கேலி பேசிக்கிறாளோ யாரோ எத்தையோ பேசிட்டு போறா இந்த சந்தேகம் எதுவும் பகவான பத்தி உனக்கு வர்றதே இல்லை நான் மாட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கேனே பெருமாள் உள்ளத்துல என்னை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்காரோன்னு சந்தேகப்படணும் இல்லையோ உண்மையா அதுதானே தேவை அத பத்தியே கவலைப்படாமல் யார் பேசியிருந்தாலும் என்ன பத்தி பேசுறா ஒருத்தர் வெளியில நின்று பார்த்திருந்தா ஏதோ தப்பான அபிப்பிராயத்தோட பாக்குறா ஒருத்தர் திரும்பி பார்த்தாலும்னா என்ன தான் பாக்க போறா இந்த சந்தேகம் அம்மாவை நடத்துல சந்தேகம் அப்பா நடத்துல சந்தேகம் பிள்ளை நடத்துல சந்தேகம் மனைவி நடத்துல சந்தேகம் இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தா சந்தேக பேய யாரும் விரும்புவதே கிடையாது இன்னைக்கு எல்லா உறவுக்காரர்களும் என்ன தெரியுமா எதிர்பார்க்கறா நம்ம கிட்ட நம்பிக்கை வேணும் பிள்ளைய கேளுங்க அப்பா என்ன முதல்ல நம்பணும் பொண்ணை கேளுங்க எங்க அப்பா அம்மா என்ன நம்பணும் நாங்கெல்லாம் தப்பு வழிக்கு போறவா இல்ல என்னமோ புது வாழ்க்கை புதுசா இருக்குங்கிறதுக்காக நாம அப்படி இப்படி போயிட்டு வரோம் ஒன்னும் தப்பு இல்ல இவர் எடுக்கச்சே நான் என்னமோ தவறான வழியில போடுவேன் ஏன் என் பெற்றவர்கள் சந்தேகப்பட்டு இருக்கா என்ன குழந்தைகள் எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பா அந்த கம்ப்ளைண்ட் இல்லாம நாம தான் நெருக்கமா வாழறதுக்கு பழகி கொள்ள வேண்டும் சந்தேகத்தை கூடாது பரபாகிய உபஜீவி இன்னொருத்தனுடைய பாகியத்தையே பாரசைட் மாதிரி அவளை நம்பியே இன்னொருத்தருக்கு லாட்ரி அடிச்சதுன்னா சாமி அது எனக்கு அடிச்சா மாதிரி அவர் கிடைச்சாருன்னா எனக்கு என்ன நான் அவரை நம்பித்தானே இருக்கேன் அப்ப இன்னொத்தரை நம்பியே ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இல்லையோ எதுலயும் சொந்தமா எந்த முயற்சியும் எடுக்க மாட்டா சம்பாத்தியமும் சொந்தத்துல இல்ல இப்படி இருந்தாலும் ஆபத்துத்தான் அப்ப ஈர்ஷியா கிருணி நசந்துஷ்டா குரோதனஹா நித்திய சங்கிதாக பரபாகிய உபஜீவீச்சே நித்திய துக்கித்தாக இதோட இன்னைக்கு ஆற முடிச்சுட்டோம் நாளைக்கு ஏழு ஏழு எதுன்னு பார்க்க போகிறோம் ஆனா ஆச்சரியமா ஒரே ஒரு ஏழு மட்டும்தான் சொல்லியிருக்கார் அந்த ஏழை நம்ம தெரிஞ்சு நிட்டுட்டோம் எழுந்து நிடுவோம் ஓ எப்பேற்பட்ட ஏழை நமக்குன்னு சொல்லி கொடுத்திருக்கார் ஏழு சப்த ரிஷிகள் சப்த குலப்பர்வத்தங்கள் சப்த சமுத்திரங்கள் சப்த கன்னிக்கைகள் இதெல்லாமே ஏழு நாளைக்கு நாம ஒரு ஏழு பார்க்க போறோம் செய்வோம்